வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி பால்குனே மாசி பூர்ணாயாம் உத்தரக்ஷேந்து வாசரே கோவிந்தராஜோ பகவான் பிராதுராசீத் மகாமுனே பத்மா பத்மசரோ மத்யே பிரசன்ன மதனே க்ஷண பிராதுராசீத் ஜகன்னாதம் பஷ்யந்தீம் பிரியதர்ஷன வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார் வேங்கடத்துறைவார்க்கு நமா எண்ணலாம் கடமை அது சுமந்தார்கட்கே சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா எம்பெருமானுடைய மகா கைங்கரிய பரனான திருவனம் தாழ்வானாலே கபில மகரிஷிக்கு உபதேசிக்கப்பட்டதான திருவேங்கடத்து எந்தை விஷயமான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவலியிலே வெங்கடேஷாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா சேஷாத்ரி நிலையாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா என்கிற ரெண்டு நாமாவளிகளை அனுபவித்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது மூன்றாவது நாமாவளி விருஷத்ருக்கோச்சராய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியால் பெருமாளுக்கு சொல்லப்படும் திருநாமம் விருஷத்ருக்கோச்சரஹா. விருஷன் என்பவரினுடைய கண்களுக்கு விஷயமான, அதாவது அவர் கண்களுக்கு சேவை சாதித்த ஸ்ரீவேங்கடேஷனுக்கு நமஹா அப்படின்னு அர்த்தம். விருஷ துருக் கோச்சராய, விருஷம் அப்படின்ற வார்த்தைக்கு தர்மம் அப்படின்னு அர்த்தம். இந்த சரித்திரம் வாமன புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பல யுகங்கள் பல கல்பங்கள் அப்படின்னு எல்லாம் காலத்தை பிரிக்கிற மாதிரி மன்வந்தரங்களாகவும் காலத்தை பிரிக்கிறோம். அப்படியாக இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மன்வந்தரம் வைவஸ்வத மன்வந்தரம்னு பெயர். அதாவது வைவஸ்வத மனு அப்படின்றவன் ஆளக்கூடிய ஆட்சி காலம் அப்படின்னு அர்த்தம். இந்த வைவஸ்வத மன்வந்தரத்திலே முன்னொரு நாள் விருஷன் என்கிற பெயரை உடைய மனு, இந்த மனுக்கள் 14 பேர் அப்படின்னு சொல்றான். ஆட்சி பண்ணக்கூடிய லோகபாலக்காள் இவா 14 பேர்னு தெரியறது. அதிலே விருஷன் என்கிற மனு, அவனுக்கு தர்மன் என்கிற பெயரும் உண்டு. அந்த மனுவானவன் இந்த திருவேங்கட மலைக்கு வந்து இதனுடைய பிரபாவத்தை தெரிந்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களிலே தீர்த்தமாடி இந்த மலை மீது நித்தியவாசம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படி பண்ணி கொண்டிருந்த காலத்திலே இந்த மலை மீது எழுந்தருள் இருக்கக்கூடிய வராக பெருமாளை குறித்து விசேஷமா ஆச்சரியமான தபஸ் பண்ணினான். ரொம்ப காலம் ரொம்ப கடினமான பெரிய தபஸ் பண்ணினான். அவனுடைய தபஸுக்கு மகிழ்ந்த வராக பெருமாள் அவனுக்கு சேவை சாதித்தார். ரொம்ப தீவிரமான தபஸ் பண்ணினா பெருமாள் சந்தோஷப்பட்டு சேவை சாதிக்கிறார். அப்படி இந்த தர்மன் என்கிற விருஷன் என்கிற மனுவானவன் திருமலையிலே தபஸ் பண்ணி கொண்டிருந்த காலத்திலே லோகத்திலே தர்மம் ரொம்ப நன்னா செழித்து வளர்ந்ததான். ஏன்னா தர்மனே இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கிறபடியினால தர்மத்துக்கு ஒரு குறைவும் இல்லாமல் இவனுடைய தபஸ் மகிமையினாலே தப்போ பலத்தினாலே தப்போ மகிமையாலே திருமலை மட்டுமல்லாமல் லோகத்தில் எல்லாம் கூட தர்மம் தழை தோங்கியதாம். அதர்மம் என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் இருந்ததாம். அப்போது அப்பேற்பட்ட தர்மாத்மா இவன், இவனுடைய தபஸுக்கு அப்படி ஒரு பலன் இருந்தது. அவனுடைய தபஸானது ரொம்ப தீவிரமா முத்திண்டு வர சமயத்துல பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு உடனே சேவை சாதிக்கணும்னு திருவுள்ளம்பத்தி வராக பெருமாள் அங்க வந்து சேர்றார். தத பிரசன்னோ பகவான் மகா காலோ மகியுதா தர்ம த்வயா தபஸ்தப்தம் விருஷச்சவபுருதேயதஹ தஸ்மாதயம் கிரிவரோ விருஷாபிக்யாம் கமிஷ்யதே. வராக பெருமாள் பிரத்யட்சமா அந்த விருஷன்னு சொல்லக்கூடிய தர்மனுக்கு அந்த மனுவுக்கு சேவை சாதித்து, ஹே விருஷனே ஹே தர்மனே, நீ தபஸ் பண்ணி உன்னுடைய தப்போ பலத்தினாலே தபஸ் மகிமையினாலே இந்த லோகத்திலும் இந்த மலையிலும் தர்மம் விசேஷமா வளர்ந்ததுனால உன்னுடைய பெயராலே இந்த மலை விருஷனுடைய மலை
புருஷன் தபஸ் பண்ணின மலை அப்படின்ற அர்த்தத்திலே விருஷாத்ரி அப்படின்னு வழங்கப்படும். அப்படின்னுட்டும் இந்த மலையிலே சுவாமி புஷ்கரணி கரையிலே எழுந்தருளி சேவை சாதிப்பவனான வராக பெருமாளினுடைய வாக்கியம். அது மட்டுமல்லாமல் அந்த புருஷனிடத்திலே பெருமாள் கேட்கிறார், எதற்காக தபஸ் பண்ணினாயின்னு கேட்டார். தேவரீரன் நேர சேவிக்கணும்ன்றதுக்காக நான் தபஸ் பண்ணினேன் அப்படின்னா சேவை கிடைச்சுடுத்து. அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பலனாக பெருமாள் அவனுக்கு உனக்கு லோக பாலக பதவி கிடைக்கும் அப்படின்னுட்டு அனுகிரகம் பண்ணினர். அந்த அனுகிரகத்தின்படி அவனுக்கும் லோகபாலக பதவியானது கிடைக்கிறது. அவனுடைய பெயரிலும் ஒரு மன்வந்தரம் வந்து அவனும் லோகத்தை ஆழ்வான்ற தெரிகிறது. இது பெருமாள் அவனுக்கு கொடுத்த கூடுதலான வரம். இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, நம்ம பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற ஆசையினால மட்டுமே கூட பெருமாளை போய் சேவித்தாலும் கூட பெருமாள் நம்ம வாயை விட்டு பிரார்த்திக்காமலேயே நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து விடுவதும் நமக்கு தேவையானவற்றை அனுகிரகம் பண்ணுவதும் பெருமாளுடைய பரந்த திருவுள்ளம் அப்படின்னு தெரியறது. வாயை திறந்து பெருமாள் இடத்துல கேட்கறதுலயும் தப்பில்ல. அப்படி கேட்காம பெருமாளை சேவிக்கிறதே காரியம்னு போனா கூட பெருமாள் நமக்கு என்ன வேணுமோ, நமக்கு எது நல்லதோ எது ஹிதமோ அதெல்லாம் கூட பார்த்து பண்றான் அப்படின்னு இதனால தெரியறது நமக்கு. அப்படி விருஷன் என்கிற இந்த மனுவினுடைய கண்களுக்கு சேவை சாதித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. இந்த சரித்திரத்திலே வராக பெருமாள் தானே இந்த விருஷனுக்கு சேவை சாதித்தார்னு இருக்கிறதே, ஆனா ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு அஷ்டோத்திரம் சொல்றதே அப்படின்னா, இந்த மலையிலே வராக பெருமாள் ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது. வராக பெருமாளுடைய இன்னொரு மூர்த்தி தான் ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனிவாசனுடைய இன்னொரு மூர்த்தி தான் வராக பெருமாள் அப்படின்னுட்டு இந்த வெங்கடாச்சல மகாத்மியம் பறக்க தெரிவிக்கிறது. மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அம்சமும் ஸ்ரீனிவாசன் தான், வெங்கடேசன் தான் அப்படின்னு சொன்ன புராணம் வராக பெருமாளையும் ஸ்ரீனிவாசனுடைய அம்சமாகவே சொல்கிறது, வெங்கடேசனுடைய அம்சமாகவே சொல்கிறது. அதனாலே இவா ரெண்டு பேருக்குள்ள மூர்த்தி பேதம் கிடையாது. ஆனாலும் யார் முதல்ல வந்தவா யார் பின்னாடி வந்தவான் அப்படின்னுட்டு அந்த கால வித்தியாசத்தை கணிசித்து சக்கரவர்த்தி திருமகன் ரங்கநாதனை சேவித்தது போலவும் இதே ஸ்ரீனிவாசன் லக்ஷ்மீந்திர சுமனை சேவித்தது போலவும் இந்த வராக பெருமாளை சேவிக்கிறான். ஸ்ரீனிவாசனுக்கு வெங்கடேசனுக்கு முந்தியதாக வராக பெருமாளுக்கு திருவாராதனம் தலிகம் செய்யலாம் ஆறுதுன்னுட்டு கண் கூட பார்க்கிறோம். இது ரெண்டு பேரும் ஒரே மூர்த்தி ஆனாலும் கூட அவதார காலத்தினுடைய முன்ன பின்ன அப்படின்ற வித்தியாசத்தினாலே இந்த பாவமானது ஏற்படுகிறது. இதுல ஒன்றும் விருத்தம் இல்லை. ஆகையினால வராக பெருமாள் வேற, வெங்கடேசன் வேற இல்லை. அதுதான் இந்த நாமாவுக்கு அர்த்தம். விருஷதுரு கோச்சராய, விருஷன் என்கிற மனுவின் கண்களுக்கு விஷயமானவனே உனக்கு நமகா, அவன் கண்களுக்கு தெரியும்படி சேவை சாதித்தவனே உனக்கு நமகா அப்படின்னுட்டு. இது வாமன புராணத்திலே சொல்லப்பட்ட கதையை வைத்து வந்த விளக்கம். இன்னொரு அர்த்தம், விருஷதுருக் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு தர்மத்தை கண்களாக உடையவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். புருஷம்னா தர்மம், துர்க் அப்படின்னாக்க கண்கள் அப்படின்னு அர்த்தம். தர்மத்தை கண்களாக உடையவர்களுக்கு சேவை சாதிக்கும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்படின்னா என்ன, நாமெல்லாம் சாதாரணமான மனுஷர்கள், நம்முடைய கண்கள் மாம்ச சக்ஷுசுக்கள்னு பெயர், ஊனக்கண்கள், மாமிசத்தினால ஆன கண்கள், ஊனக்கண்கள் நம்முடையது. நம்முடைய கண்களாலே அவன் நமக்கு இறங்கி வந்து சேவை சாதிப்பதான எளியதான அர்ச்சாவதாரத்தை சேவிக்கலாமே ஒழிய அவனை உள்ளது உள்ளபடி நேரிலே சேவிக்க முடியாது, நமக்கு அந்த சக்தி கிடையாது. ஏன்னா நம்ம எல்லாம் ஊனக்கண்கள் உடையவா. தர்மத்தை கண்களாக உடையவர்கள் அப்படின்னா யாரு, மகா தர்மாத்மாக்களான ரிஷிகள், தேவர்கள், தேவதைகள், தபஸ் பண்ணினவா யோகிகள், மகான்கள் இவாள்லாம், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் இவாள்லாம் தர்மத்தை கண்களாக உடையவர்கள். அவா தாங்கள் தர்மிஷ்டாலா இருக்கிறபடினாலே, தர்மத்தை பூர்ணமாக அனுஷ்டிக்க முடிந்தவர்களாக இருக்கிறபடினாலே, அதி தீவிரமான தபஸ் எல்லாம் கூட பண்ணி அந்த தபஸுக்கு பெருமாள் மகிழ்ந்து அவா இருக்கிற இடத்துக்கு நேரையே வந்து தன்னுடைய நிஜஸ்வரூபத்தை அவளுக்கு காட்டி பெருமாளே உகந்து சேவை தரான அவளுக்கு. அது புராணத்துல எத்தனையோடத்துல பார்த்துட்டு வரோம். இந்த திருவேங்கட மலையினுடைய மகிமையான வெங்கடாச்சல மகாத்மியத்திலும் கூட பெருமாள் யாருக்கெல்லாம் சேவை சாதிச்சான்னு இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அனுபவிச்சுட்டு வரோம். அப்படி தர்மாத்மாக்களினுடைய முயற்சியாலே அவர்கள் கண்களுக்கு சேவை சாதிக்கிற ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு ஒரு அர்த்தமும் சொல்லலாம்.
அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் தீவிரமான தபஸ் எல்லாம் பண்ணி பெருமாளை வந்து உள்ளது உள்ளபடி நேர சேவித்தார். இதே திருநாமம் வேங்கடேச சகஸ்ரநாமத்திலே வருஷக்நேயாய நமஹா அப்படின்னு கொஞ்சம் வித்தியாசமா அமைந்திருக்கிறது. தர்மமாகிற கண்களுக்கு அல்லது தர்மத்தை கண்களாக உடையவர்களுக்கு விஷயமாகிறவனே, சேவை சாதிக்கிறவனே, அதாவது நேர பார்க்கறத பத்தி சொல்றீங்க, உனக்கு நமஹா அப்படின்னு இந்த நாமத்துக்கு ரெண்டு விதமாக அர்த்தம். வருஷதுர்கோச்சராய ஸ்ரீ வேங்கடேசாய நமஹா. நாலாவது நாமாவளியானது விஷ்ணவே ஸ்ரீ வேங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் விஷ்ணுஹோ என்பது. விஷ்ணுன்னு சொல்லக்கூடியது பெருமாளினுடைய பொதுவான திருநாமம் தானே, அதை வேங்கடேசனுடைய பிரத்யேக திருநாமம் என்று எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தால், முதல்ல விஷ்ணுன்ற திருநாமத்தினுடைய அர்த்தத்தை அனுபவித்துவிட்டு பிறகு இந்த கேள்விக்கான பதிலை அனுபவிக்கலாம். வேதங்களிலோ தர்மசாஸ்திரங்களிலோ எத்தனையோ புராணங்கள், பகவத் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் என்ன, வைகானசாகமம் என்ன, இப்படி எத்தனையோ சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட ஒரே விஷயம், மாறுதல் இல்லாமல் ஒரே மாதிரியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் எல்லா சாஸ்திரங்களாலும், எந்த தேவதைக்குமே வியாபகத்துவம் என்பது கிடையாது பெருமாளை தவிர. பெருமாளுக்கு மற்றவாளுக்கெல்லாம் இல்லாத படிக்கு அசாதாரணமா யாரிடத்திலையும் இல்லாததான ஒரு வசந்த அம்சம் உண்டு. அது என்ன அப்படின்னா விஷ்ணுவாக இருப்பது. விஷ்ணுவாக இருப்பதுன்னா என்ன, எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்திருப்பது, ஜடப்பொருள்களோ சேத்தனர்களோ எல்லாவற்றுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக உறைந்து நிற்பது, கரந்தெங்கும் பரந்துளன்னு உறைந்து நிற்பது. அப்படி எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் இருப்பவனுக்கு சர்வ வியாபி விஷ்ணு அப்படின்னு பெயர். அது வேறெந்த தேவத்துக்கும் கிடையாதுன்னு சாஸ்திரங்கள் எல்லாம் கொண்டாடுறது. இப்படிப்பட்ட விஷ்ணுவினுடைய வியாப்தியானது, அதாவது எங்கும் பரந்திருப்பதானது பல இடங்கள்ல கொண்டாடப்பட்டிருக்கிறது. உதாரணமா பார்த்தோமானா அந்தர் மகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, எல்லா வஸ்துக்களுக்குள்ளும் நாராயணனானவன் வியாபகத்தன்மையோட வியாபித்திருக்கிறான், உரைகிறான். அப்படி உரைந்தாலும் அந்த வஸ்துக்களினுடைய தோஷம் ஒட்டாமல் அதை கடந்து நிற்கிறான் அப்படின்னு கொண்டாடுற வேதம் என்ன, விஷ்ணு சர்வேஷாம் அதிபதிஹி. விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய எங்கும் கறந்து பறந்திருக்கக்கூடிய எம்பெருமானே எல்லாவற்றுக்கும் அதிபதி, எல்லாவற்றுக்கும் உரிமையாளன், சர்வ ஈஸ்வரன் அவன். அதனால சர்வேஸ்வரன் கொண்டாடுறோம் அவனை. விஸ்வ வியாபனசீலத்வாத் விஷ்ணு ரித்யபி தீயத்தே. விஸ்வம்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டத்தில எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சீலத்தினாலே, அந்த ஒழுக்கத்தினாலே, அந்த தன்மையினாலே இவனுக்கு விஷ்ணு என்று பெயர் வந்தது அப்படின்னு சாஸ்திரம் கொண்டாடுறது. விஸ்வ வியாபனசீலத்வாத் விஷ்ணு ரித்யபி தீயத்தே, அண்ட சராசரங்களிலும் உள்ள அத்தனையிலும் இவன் வியாபித்திருப்பதனாலே இவனுக்கு விஷ்ணு என்று பெயர். இப்படி இவன் விஷ்ணு என்பதை சாஸ்திரமானது பலவிதமாக கொண்டாடுகிறது. இந்த விஷ்ணுவினுடைய உயர்த்தியை இவனே சர்வத்துக்கும் சுவாமி என்பதை வேதமானது அக்னிரவமோ தேவானாம் விஷ்ணுஹோ பரமஹா, தேவதைகள்ல இருக்கிறதுலயே குறைஞ்ச தேவதைன்னு பார்த்தா அக்னி, இருக்கிறதுலயே வசந்த தேவதைன்னு பார்த்தா விஷ்ணு. இந்த விஷ்ணுவுக்கு மேலான தேவதை ஒன்று இல்லை, இதுவே பரதேவதை அப்படின்னு இந்த விஷ்ணு சப்தமானது கொண்டாடப்படுகிறது. அதனாலதான் எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருந்தாலும் வேறு யாருக்கும் இல்லாததான இந்த பரத்துவம் என்பது, எங்கும் வியாபித்திருப்பது அப்படின்ற வியாபகத்துவம் மூன்று முக்கியமான மந்திரங்களாலே கொண்டாடப்படுகிறது. எம்பெருமானுடைய வியாபகத்துவத்தை எங்கும் பரந்திருப்பதை சொல்லக்கூடிய மந்திரங்கள் வியாபக மந்திரங்கள்னு பெயர். அது மூன்று மந்திரங்கள். அதுல முதல் மந்திரமாக முதலிடம் வகிப்பது விஷ்ணு ஷடக்ஷரின்னு சொல்லக்கூடிய மந்திரம். இரண்டாவது நாராயண அஷ்டாட்சரின்னு சொல்லக்கூடிய திருமந்திரம், மூலமந்திரம் என்கிற பெயர்களாலே வழங்கப்படக்கூடிய, சமாசிரயண காலத்திலே நமக்கெல்லாம் கூட உபதேசம் பண்ணப்படக்கூடிய எட்டெழுத்து மந்திரம். மூன்றாவது மந்திரமானது வாசுதேவ துவாதசாட்சரி மந்திரம்.
இந்த மூன்று மந்திரங்களும் எம்பெருமானுடைய எங்கும் பரந்திருப்பதாகிய சர்வ வியாபகத்துவத்தை வியாபனத்துவத்தை சொல்லுகின்றன. அதனாலே பரமைகாந்திகளுக்கு பிரபன்னர்களுக்கு முக்கியமாக கை கொள்ளக்கூடிய மந்திரங்களாக இந்த மூன்று வியாபக மந்திரங்களே பிரதானமாக திகழ்கின்றன. சாஸ்திரங்கள் பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம். நாம் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் பகவான் சம்பந்தப்பட்ட மந்திரங்களாகத்தான் இருக்க வேண்டும், குறிப்பா பிரபன்னர்களுக்கு. மற்றபடி ஏதோ அல்ப பயன்களை உத்தேசித்து சிறு தேவதைகளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய மந்திரங்களுக்கு க்ஷுத்ர மந்திரங்கள்னு பெயர். க்ஷுத்ர தேவதைகளை சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு க்ஷுத்ர மந்திரங்கள்னு பெயர். அப்படின்னா அல்பமான பலன்களை தரக்கூடிய அல்ப மந்திரங்கள்னு அர்த்தம். இந்த மந்திரம் வசந்திருக்கிறதுனுடைய காரணம், எம்பெருமான் எங்கும் நிறைந்திருக்கிறவன் அப்படின்னுட்டு எந்த தேவதைக்கும் இல்லாததான அந்த வசந்த வியாப்தியை பற்றி பேசுவதனாலே இந்த மந்திரம் வசந்ததா தெரிகிறது. பெருமாளுடைய சகஸ்ரநாமத்தை பீஷ்மாச்சாரியர் சொன்னாரோ இல்லையோ, அத நாராயண சகஸ்ரநாமம், கோவிந்த சகஸ்ரநாமம், கிருஷ்ண சகஸ்ரநாமம்னுட்டு பல பெயர்களாலே சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லாமல் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், இந்த வியாபகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணமானது எந்த தேவத்துக்கும் இல்லாமல் குறிப்பாக இவனுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னுட்டு இவனுடைய உயர்வை நாம் புரிந்து கொண்டு இவன்தான் பரதேவத்தை, இவனைத்தான் ஆசிரியிக்க வேணும், இவனை தவிர வேறு யாரையும் தொழக்கூடாது என்பதை நமக்கெல்லாம் உரைக்கும்படியாக உணர்த்தவே விஷ்ணோர் நாம சகஸ்ரமே ஸ்ருணு பாப பயாபகம் என்று பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டருக்கு உபதேசித்த சகஸ்ரநாமத்திலே உள்ளது. இந்த சகஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமாவாக விஸ்வம் என்பது இருந்தாலும் இதற்கு அதை கொண்டு விஸ்வ சகஸ்ரநாமம்னு பெயர் இல்லை, இரண்டாவதா சொல்லப்பட்ட விஷ்ணு என்கிற திருநாமத்தை கொண்டு விஷ்ணு சகஸ்ரநாமம்னு தான் பெயர். ஏன்னா முதல் திருநாமமான விஸ்வம் அப்படின்ற இந்த அண்ட சராசரங்களுக்கும் அதிபதியாக, அதுக்கெல்லாம் சுவாமியாக, அந்த அண்டசராசரங்களில் எல்லாம் பறந்திருப்பவனாக வியாபித்திருப்பவனாக இந்த விஷ்ணு இருக்கிறபடியினாலே முதல் சொல்லப்பட்ட விஸ்வத்துக்கு அதிபதியான விஷ்ணுவினுடைய சகஸ்ரநாமம் இது என்று அந்த ரீதியிலே விஷ்ணு சகஸ்ரநாமம்னு இதற்கு பெயர் சூட்டினார்கள் பெரியவர்கள். விஸ்வம்னு சொல்லக்கூடிய சர்வ பிரபஞ்சங்களுக்கும் அவன் விஷ்ணுவாக, அதாவது அதற்குள்ளே உறைபவனாக இருப்பதே அவன் விஷ்ணு என்பதை உணர்த்துவதற்கான முக்கியமான காரணம். அதனால இந்த திருநாமத்துக்கு, இந்த சகஸ்ரநாமத்துக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம்னு பெயர். இப்படி விசேஷ மகிமை வாய்ந்தது இந்த விஷ்ணு என்கிற சப்தம். இப்போ விஷ்ணுவினுடைய பெருமையை அனுபவித்தோம். இந்த விஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய வியாபகத்துவம் எப்படி வெங்கடேசனுக்கு ஒட்டுகிறதுன்னு பார்க்கணும். ஏற்கனவே நாம் அனுபவித்தோம், திருவேங்கட மலையிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலையும் பெருமாள், ஒரு ஒரு தீர்த்தமும் பெருமாள், ஒரு ஒரு குகையும் பெருமாள், ஒரு ஒரு அசையக்கூடிய அசையாத வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தாவர வஸ்துக்கள், ஜங்கம வஸ்துக்கள் எல்லாமும் பெருமாள். மலையில எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் கூட பெருமாள் அப்படின்னு புராணம் கொண்டாடுறதுன்னு பார்த்தோம். இயல்பிலேயே இந்த வியாபகத்துவம் என்பது விஷ்ணுவாகிற எம்பெருமானுக்கு உண்டு. பிரத்யேகமாக இந்த மலையிலே இருக்கக்கூடிய ஆசையினாலே மலையில இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களிலும் எம்பெருமான் வியாபித்திருக்கிறான். அதனால விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய சப்தமானது இவனுக்கு மிகவும் நன்றாக பொருந்துகிறது. விஷ்ணு என்பது, வெங்கடேசன் என்பது பெருமாளுடைய பல திருநாமங்களிலே இது ஒண்ணு அது ஒண்ணு, இவன் தான் அவன் அப்படின்னுட்டு மூர்த்தி வித்தியாசம் இல்லாமல், மூர்த்தி ஐக்கியத்தினாலே ஒரே மூர்த்தி தான் அப்படின்றதுனால எந்த பெயர்ல வேணாலும் சொல்லலாம்னு சாதாரண அர்த்தத்தினாலே இந்த திருநாமம் இங்கே வைக்கப்படவில்லை. விஷ்ணுவுக்கு வியாப்தி உள்ளதுன்னு இத்தனை சாஸ்திரங்கள் கொண்டாடினது போல இந்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கும் இந்த மலையிலே சர்வ வஸ்துக்களிலும் வியாப்தி உள்ளது என்பதை காட்டுவதற்காகவே. இதனால் நமக்கு தெரிவதென்ன, மலையே பெருமாள் தான் அப்படின்றது திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுறது. விஷ்ணவே ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. ஐந்தாவதான நாமாவலி, சதஞ்சனகிரீஷாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. சத் அஞ்சனகிரீஷாய ஸ்ரீவேங்கடேசாய நமஹ. இந்த நாமாவலியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்படுகிற திருநாமம் சதஞ்சனகிரீஷா என்பது. சத் அப்படின்னா உத்தமமான அப்படின்னு அர்த்தம். அஞ்சனகிரி அப்படின்னா அஞ்சன மலை, அஞ்சனாச்சலம் அப்படின்னுட்டு அர்த்தம். ஈஷன் அப்படின்னா அதிபதி, ஈஸ்வரன், சுவாமின்னு அர்த்தம்.
எப்படி வெங்கடேசகான்னு சொல்றோமோ அந்த மாதிரி அஞ்சனகிரீசகா அப்படின்னுட்டு இந்த திருநாமம். ஏற்கனவே பார்த்தோம், ஹனுமாருடைய தாயான அஞ்சனா தேவி இந்த மலையிலே தபஸ் பண்ணி ஹனுமாரை பெற்றெடுத்தபடியினாலே அவள் தபஸ் பண்ணுவதை நினைவு கூறும் வகையிலே அவ பெயரால இந்த மலையானது அஞ்சனாச்சலம்னு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம். அதை சுருக்கமா அனுபவிப்போம். ஹனுமானை பெற்றெடுத்த தாயான அஞ்சனா தேவி 7000 வருஷ காலங்கள் இந்த மலையிலே முக்தி பிரத தீர்த்தங்கள் ஏழிலே ஒன்றான ஆகாசகங்கா தீர்த்தக்கரையிலே தீவிரமான தபஸ் பண்ணி அந்த தபஸினுடைய பலனாக ஆஞ்சநேயனை ஹனுமானை இந்த மலையிலே பெற்றெடுத்தாள். ஆகையினால் அவளுடைய பெயராலே அஞ்சனமலை என்று இந்த மலை வழங்கப்படட்டும் என்று பிரம்மா வரமளித்து போனார் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இப்படி இந்த அஞ்சனா தேவியினுடைய ஏக்கத்தை, வேண்டுகோளை, மனோரதத்தை, தேவையை பூர்த்தி பண்ணி வைத்தவனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா. அஞ்சனையனுடைய மனோரதத்தை போக்கி வைத்து அவளுடைய கஷ்டத்தை தீர்த்து அவளுக்கு புத்திரனை அனுகிரகம் பண்ணவனா ஆனபடியினாலே இவன் அஞ்சனைக்கும் ஈசனாகிறான். மாறுபடும் அப்படின்னு வைஷ்வத்திர புராணம் கொண்டாடுறது. இப்போ நம்முடைய யுகம் கலியுகமாக இருக்கிறபடினாலே இந்த யுகத்துக்கு வெங்கடாச்சலம் அப்படின்ற திருநாமம் தான் பிரதானமான திருநாமம். அதனால இந்த கலியுகத்தினுடைய திருநாமமான வெங்கடாச்சலம் என்பதை திருவனந்த தாழ்வான் முதல் நாமாவளியாலே சொன்னார். அடுத்தது துவாபர யுக பெயரான சேஷாச்சலம் என்பதை இரண்டாவது திருநாமத்தினாலே விளக்கினார். அடுத்தது கிருதயுக பெயரான விருஷாச்சலம் விருஷாத்ரி என்பதை மூன்றாவது திருநாமத்தினாலே உணர்த்தி, திரேதாயுக பெயரான அஞ்சனாச்சலம் என்கிற திருநாமத்தை இந்த திருநாமத்திலே அமைத்துள்ளார். அஞ்சனாதேவி தபஸ் பண்ணினதுனால அஞ்சனாச்சலம்னு பெயர் வந்ததுன்னு பார்த்தோம். அவளுடைய சரித்திரத்தை சுருக்கமாக அனுபவிப்போம். கேசரி அப்படின்னு ஒரு அரசன், அவன் ரொம்ப காலம் தனக்கு புத்திர பேர் இல்லாமல் இருந்தபடினாலே சங்கரன் சொல்லக்கூடிய பரமசிவனை குறித்து தபஸ் பண்ணினான். அவனுக்கு பரமசிவன் பிரத்யட்சமாகி, உன் விதிப்படி உனக்கு புத்திர பெயர் கிடையாது அப்படின்னுட்டு பிரம்மாவனுடைய கட்டளை இருக்கிறது, அதனாலே உனக்கு உத்தமமான ஒரு புத்திரியை, குமாரத்தியை, ஒரு பெண்ணை உனக்கு அனுகிரகம் பண்றேன்னுட்டு சொன்னான். அந்த பெண்ணுடைய வயத்திலே உத்தமமான, இந்த லோகங்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணக்கூடிய, லோகத்தாராலே புகழப்படக்கூடிய சத்புத்திரன் பிறப்பான் அப்படின்னுட்டு வரம் கொடுத்தார். அதன்படியே இந்த கேசரிக்கு அஞ்சனாதேவி அப்படின்ற திருநாமத்திலே பெண் பிறந்தாள். அவளை ரொம்ப ஆச்சரியமா வளர்த்துண்டு வந்தான். தகுந்த வயசு வந்தவுடனே கேசரின்னு இவன் பெயராலேயே ஒரு வானரனுக்கு அவளை கன்னியகாதானம் பண்ணி கொடுத்தான். அந்த கேசரி என்கிற வானரனும் இந்த அஞ்சனாதேவியும் ரொம்ப வருஷ காலமா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு வந்தா, ஆனாலும் அவளுக்கு புத்திரபாகியம் ஏற்படவில்லை. இதனால ரொம்ப மனசு வருத்தத்திலே இந்த மலையின் மீது அஞ்சனாதேவியானவள் மன வருத்தத்தோடே பாரம் சுமந்து கொண்டு அப்படியே வனத்துல உலாவின்றிருந்த போது, ஒரு குரத்தி, குறி சொல்லக்கூடிய குரத்தி வந்து இந்த பெண்ணுடைய கையை பார்த்து குறி சொல்லி, நீ இந்த மலையிலே 7000 வருஷங்கள் தபஸ் பண்ணினா உனக்கு உத்தமமான லோகத்தாராலே கொண்டாடப்படக்கூடிய ஒரு புத்திரன் பிறப்பான் அப்படின்ட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போறான். அவளும் இந்த அடாத காட்டிலே திடீரென்று ஒரு பெண் வந்து நமக்கு குறி சொல்லி நல்ல வாக்கு சொல்கிறாளே, இது சாட்சாத் தர்ம தேவத்தையோ அல்லது திருவேங்கடமுடையானோ அப்படின்னு அதிசயித்து அந்த வாக்கை வேத வாக்காக கொண்டு உக்கிரமான தபஸ் பண்ணுகிறாள். அப்படி அவ வாயு தேவனை குறித்து 7000 வருஷ காலம் தபஸ் பண்ணிட்டு வரா. அந்த தபஸ் பூர்த்தி ஆகிற சமயத்திலே அந்த வாயு தேவனாலே அந்த மலையிலே வானர் ரூபம் எடுத்து விகரித்து கொண்டிருந்த
பரமசிவன் பார்வதி இவளுடைய தேஜஸை கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு அந்த தேஜஸை இந்த அஞ்சனா தேவியானவள் பழம் என்று நினைத்து வாங்கி விழுங்கி இந்த பரமசிவனுடைய தேஜஸினாலே அவனுடைய அம்சமாக ஆஞ்சநேயன் என்கிற குமாரன் இவளுடைய வயிற்றிலே உற்பத்தியாகி மனுஷ சம்பந்தம் இல்லாமல் புருஷ சம்பந்தம் இல்லாமல் தெய்வ அனுகிரகத்தினாலே இந்த குழந்தை பிறந்தபடியினாலே இது தெய்வீக குழந்தை என்பதை உணர்ந்து இந்த குழந்தையை பெற்றெடுத்தது தன்னுடைய பாக்கியம். இதற்கு காரணம் இந்த மலையனுடைய பிரபாவம், திருவேங்கடபுடியானுடைய பிரபாவம் என்பதை உணர்ந்தவளாக அவள் ஸ்ரீனிவாசனிடத்திலே அதீதமான பக்தியோடு விளங்கி வந்தாள். இன்னைக்கும் அவள் 7000 ஆண்டு காலம் தபஸ் பண்ணினது ஆகாஷகங்கா தீர்த்தத்தினுடைய கரை. அந்த ஆகாஷகங்கா தீர்த்தக்கரையிலே அந்த அஞ்சனா தேவிக்கும் அவளுடைய குமாரனான ஆஞ்சநேயனுக்கும் இன்னைக்கும் சன்னதி உள்ளது. அப்படி அவள் பெற்றெடுத்த போது அங்கே நான்முகன்னு சொல்லக்கூடிய பிரம்மா வந்து அவளிடத்திலே சொல்றான், அஞ்சனே த்வம் ஹி சேஷாத்ரௌ தபஸ்தஸ்வாசு தாருணம் புத்திரம் சூதவதி யஸ்மாத் லோகத்ரயஹிதாயவை பிரசித்தம் ஜாது சைலோயம் அஞ்சனே நாம தஸ்தவ அஞ்சனாச்சல இத்தியேவ நாத்திர காரியா விசாரணா அப்படின்னு நான்முகன் சொல்றான், பிரம்மா சொல்றான். இது பிரம்மாண்ட புராணத்திலே இருப்பதான வாக்கியம். அஞ்சனே, இந்த மலையிலே நீ தபஸ் பண்ணி ஒரு நல்ல புத்திரனை பெற்றெடுத்தபடியினாலே இந்த மலை உன்னுடைய பெயராலே உன்னுடைய பக்தியை உன்னுடைய தபஸை நினைவு கூறும் வகையிலே அஞ்சனாச்சலம் அஞ்சன சைலம் அஞ்சனகிரி என்று உன்னுடைய பெயராலே வழங்கப்படட்டும் அப்படின்னுட்டு பிரம்மா இந்த மலைக்கு பெயர் சொல்லிவிட்டு போனான் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. இப்படி வாயுவை நோக்கி தபஸ் பண்ணினா வாயுவினுடைய அனுகிரகத்தினாலே குழந்தை பிறந்ததுன்னு தெரியறது. ருத்ரனானவன் பரமசிவனானவன் சக்கரவர்த்தி திருமகன் ராமாவதாரம் பண்ணுகிற பொழுது அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேணும், அதற்காகத்தான் ஆஞ்சநேயனாக பிறக்கப் போகிறேன் அப்படின்ற சங்கல்பம் ஏற்கனவே கொண்டிருந்தான். அதனாலே அவனுடைய தேஜஸானது இவள் வயிற்றிலே போய் சேர்ந்தது. அவனுடைய அவதாரமாக அவனுடைய அம்சமாக ஆஞ்சநேயன் தோன்றினான். ஒரு புறம் பரமசிவனுடைய தேஜஸ் அனுமானாக பிறந்ததுன்னு தெரியறது, ஒரு புறம் வாயு அந்த தேஜஸை கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியறது. ஆனால் இந்த அஷ்டோத்திர சதநாமாவளியானது திருவேங்கடமுடியானுடைய அனுகிரகத்தினாலே அஞ்சனை குழந்தை பெற்றெடுத்தால் அப்படின்னு சொல்றதே எப்படி அப்படின்னா, இந்த பெண் குழந்தையிலேன்னு வனங்களிலே மனசு பாரத்தோட உலாவி வந்த பொழுதோ இவளுக்கு குறி சொன்ன அந்த குரத்தி வேறு யாரும் அல்ல, சாட்சாத் திருவேங்கடமுடியான் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. இந்த ஸ்ரீனிவாசனே குறி சொல்லக்கூடிய குரப்பெண் வேஷத்திலே சென்று அஞ்சனையனுடைய கையை பார்த்து அவளுடைய கஷ்டம் தீரும்படியா அவளுக்கு தபஸ் பண்ணினா குழந்தை பிறக்கின்ற உபாயத்தை சொன்னான். அவனுடைய மலை அப்படின்ற அவனுடைய க்ஷேத்திர பிரபாவத்தினாலே அவனுடைய முக்தி பிரத தீர்த்தங்களில் ஒன்றான ஆகாஷகங்கா தீர்த்தத்தினுடைய கரையில் அந்த தீர்த்த சம்பந்தத்திலே இவள் தபஸ் பண்ணினதுனாலே அந்த தீர்த்தத்துக்கு எப்படி முக்தி அளிக்கக்கூடிய சக்தி வந்தது, அதுவும் ஸ்ரீனிவாசனுடைய சக்தியினாலே. அதனாலே இப்படி எப்படி பார்த்தாலும் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலே தான் அஞ்சனைக்கு அனுமார் பிறந்தார் என்று தெரிகிறது. அதனாலே உத்தமமான என்கிற மனு இந்த மலையிலே தபஸ் பண்ணி சித்தி பெற்றான். அவனுடைய தபோ மகிமையினாலே இந்த மலைக்கு அவன் பெயராலே கிருதயுகத்தில் விருஷாத்ரி அப்படின்ற பெயர் ஏற்படட்டும்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். அதை ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் திரும்ப இங்கு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால், விருஷாத்ரி பதயே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா, இந்த விருஷாத்ரின்னு சொல்லக்கூடிய மலைக்கு அதிபதியான ஸ்ரீ வெங்கடேசனை சரணமடைகிறேன்னு சொல்வது எதற்காக அப்படின்னா, அந்த விருஷன்னு சொல்லக்கூடிய மனுவுக்கு தவம் பழித்தது
தவம் பழித்து பெருமாள் அவனுக்கு சேவை சாதித்தது, அவனுக்கு சித்தி ஏற்பட்டது, அவனுக்கு லோக பாலக பதவி கிடைத்தது, இதெல்லாம் எதனாலே அப்படின்னா இந்த மலையினுடைய பிரபாவத்தினாலே, இந்த திருமலைன்னு சொல்லக்கூடிய திவ்யக்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தத்தினாலே அப்படின்றத காட்டுறதுக்காக மறுபடியும் இந்த திருநாமம் இங்கே வந்திருக்கிறது. அதாவது தர்மமே இந்த மலையாக இருக்கிறது, தர்மஸ்வரூபமே இந்த மலையாக இருக்கிறது. தர்மத்திலே வசந்த தர்மம் எது? அந்த தர்மங்களுக்கெல்லாம் பலன் அளிப்பவனான, அந்த தர்மங்களாகவே இருப்பவனான, அந்த தர்மத்திலே நம்முடைய சிந்தையை மூட்டுகிறவனான ஸ்ரீனிவாசன் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால அவனே இந்த மலையா இருக்கிறபடினாலே தர்மஸ்வரூபமாகவே இந்த மலை உள்ளது. அதனால இந்த மலை தர்மக்ஷேத்திரம் இது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தர்மக்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய இந்த மலை, இந்த புருஷன் தபஸ் பண்ணின காலத்திலே விசேஷமா இன்னும் தர்மங்களுக்கு லோகத்திலே அபிவிருத்தி ஏற்பட்ட காரணத்தினாலே, அதனால் சந்தோஷப்பட்ட பெருமாள் தான் அதீத சந்தோஷத்தோடய உகப்போடே வந்து இவனுக்கு சேவை சாதித்து இவனுடைய இவன் கேட்காத வரத்தை எல்லாம் கூட கொடுத்தான். அதனால இவ்வளவும் ஏற்பட்டதற்கு காரணம் இந்த புருஷனுக்கு இந்த க்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுதான் காரணம்னு இதுல கொண்டாடுற. ஒரு ஒரு புண்ணிய க்ஷேத்திரங்களினுடைய மகிமையினாலே அங்க இருக்கிறவாளுக்கும் கூட தர்ம புத்தி உண்டாகும்னு சாஸ்திரம் சொல்றது. பொதுவா மனுஷாளுக்கு தர்ம புத்தி இருக்கும்ன்றது சரி, ஆனால் அப்படி தர்ம புத்தி இல்லாதவனுக்கும் கூட குறிப்பிட்ட க்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தத்தினாலே தர்ம புத்தியானது வரும்னு சாஸ்திரம் சொல்றது. ஒருத்தன் கொடூரமான பாப்பியா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு புண்ணிய தீர்த்த கரைக்கு புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போனானா அதனுடைய மகிமையினாலே அவன் புத்தியானது மாறி அங்க அவன் இருக்கிற அந்த கொஞ்ச காலமாவது அவனுடைய புத்தி தர்ம புத்தியா இருக்கும். ஏன்னா அங்க இடத்துல தர்மாத்மாக்களான மகான்கள்லாம் வரா, அவ பண்ணக்கூடிய காரியங்களை பார்த்து நாமளும் அப்படி பண்ணணும்னுட்டோ இவனுக்கு புத்தி மாறி இவன் அந்த தர்ம ரீதியிலே பிரவர்த்திக்கலாம், இல்ல அவளுக்கு ஏதாவது இவன் ஒத்தாசை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தர்மத்தை சம்பாதிக்கலாம், இல்ல அங்கே நடக்கக்கூடிய அன்னதானம் முதலான தர்மங்களை பார்த்து விட்டு நாமளும் அப்படி பண்ணணும்னு நினைச்சுட்டு இவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை பண்ணலாம். இப்படி எப்படியோ அந்த தர்மக்ஷேத்திரத்தினுடைய மகிமையிலாலே இவனுக்கு தர்ம புத்தி ஏற்படும் அப்படின்னுட்டு சாஸ்திரம் சொல்றது. இவன் ஏற்கனவே தர்மன், இவன் புருஷன் சொல்லக்கூடியவன், பெயரே தர்மன்னு பெயர் அவனுக்கு. இந்த மலையும் தர்மக்ஷேத்திரம், அதற்கு மேலே இவன் கொடிய தபஸ் பண்ணினபடியினாலே இன்னும் தர்மம் அபிவிருத்தி வேற அடைந்தது. அதனாலே தர்மத்தினுடைய இருப்பிடமாக இந்த மலை திகழ்கிறது. இந்த தர்மமே வடிவெடுத்த மலைக்கு ஸ்ரீனிவாசன் அதிபதியாக திகழ்கிறான் அப்படின்னுட்டு இந்த திருநாமம். பகவத்கீதையிலே முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகத்திலே முதல் ஸ்லோகம், தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யூத்சவ மாமகாக பாண்டவாஸ்டைவ கிமகுர்வத சஞ்சய அப்படின்னு ஸ்லோகம். திருதராஷ்டர் சஞ்சயர் இடத்துல கேட்கிறார், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் யுத்தம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கொண்டிருந்த என்னுடைய பசங்களும் பாண்டவனுடைய பசங்களும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன பண்ணினா அப்படின்னு கேட்கிறார். இதை ஏன் இத்தனை சுத்தி வளைச்சு கேட்கணும்? இப்ப வா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா போறோம். ஆனா இவர் குருக்ஷேத்திரத்துல யுத்தம் பண்ணணும்னு சொன்ன அவ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டார். அது வரைக்கும் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. கூடுதலா தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில்னு சொல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு ராமானுஜர் சுவாமி தேசிகன் முதலான நம்முடைய பூர்வாச்சாரியர்களுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னா, தர்மக்ஷேத்திரம் அப்படின்ற வார்த்தைக்கு தர்மம் செய்ய தகுந்த இடம் அல்லது தர்மத்தை விளைவிக்கிற இடம் அர்த்தம். பொதுவா ஒரு தர்மத்தை எங்க பண்ணினாலும் அதற்கான பலன் உண்டு, எந்த தர்மத்தை பண்ணினா என்ன பலனோ அது மட்டும் உண்டு. சில விசேஷமான புண்ணிய க்ஷேத்திரங்களிலே பண்ணுகிற பொழுது அந்த தர்மத்தினுடைய பலன், நாம பண்ணக்கூடிய தர்மம் ஒன்றாக இருந்தாலும் பலன் பலபடியா இருக்கும். ஒரு சின்ன உதாரணமாக, காஞ்சிபுரத்தை சத்தியவிரத க்ஷேத்திரம்னு சொல்றோம். அங்கே பண்ணக்கூடிய ஒரு தர்மமானது பல்லாயிரக்கணக்கிலோ பல கோடி கணக்கிலோ பலன் தருதுன்னு சாஸ்திரம் கொண்டாடுறது. அதனால அதுக்கு சத்தியவிரத க்ஷேத்திரம்னு சொல்றது. திருவள்ளூரை புண்ணியாவர்த்த க்ஷேத்திரம்னு புராணம் கொண்டாடுறது. புண்ணிய ஆவர்த்த க்ஷேத்திரம், அங்க ஒரு புண்ணியம் பண்ணினா கூட அதை பல மடங்கா வந்து ஆவர்த்தி பண்ணி பெருக்கி பலன் கொடுக்கும்னு அந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவம். அந்த மாதிரி தர்மம் செய்வதற்குன்னே ஏற்ற இடங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவள்ளூர்லயோ காஞ்சிபுரத்திலயோ தர்மக்ஷேத்திரத்திலயோ திருமலையிலேயோ மட்டும்தான் புண்ணிய காரியங்கள் பண்ணணுமா தர்மம் பண்ணணுமா அப்படின்னா, தர்மமானது எங்க வேணாலும் பண்ணலாம் பலன் உண்டு. ஆனா இந்த மாதிரி தர்மக்ஷேத்திரமாக சொல்லப்பட்ட ஒசந்த இடங்கள்ல பண்ணினா பல மடங்கு பலன் உண்டு.
இந்த தர்மமானது பலபடியாக பெருகுகிறது அப்படின்றதுனால விசேஷித்து இந்த தர்மக்ஷேத்திரங்கள் புண்ணியக்ஷேத்திரங்கள்னு சாஸ்திரம் புராணம் கொண்டாடுறது. அதனாலே இது விசேஷித்து தர்மம் செய்வதற்கு தகுந்த இடம் என்கிற அர்த்தத்திலே தர்மம் செய்ய தகுந்த இடம் அல்லது தர்மத்தை விளைவிக்கிற இடம் அப்படின்னா என்ன, தர்மம் அங்கே உற்பத்தி ஆகிறது அப்படின்னா என்ன, ஏற்கனவே பார்த்த உதாரணம், ஒரு பாபியாக இருக்கக்கூடியவன் தர்ம சிந்தனையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அதார்மிகன் தர்ம கஷேத்திரத்துக்கு போறான் அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய தர்மங்களை அங்கே வரக்கூடிய புண்ணியாத்மாக்களை தர்மாத்மாக்களை பார்த்து அது போல நாமும் பண்ணணும்னு இவன் ஆசைப்பட்டு ஒரே ஒரு தர்ம காரியம் பண்ணினானா கூட இதுவரைக்கும் அவனுடைய அவனிடத்திலே விளையாத தர்மமானது அங்க விளையிறதோ இல்லையோ, அதனால இப்பேற்பட்டவாளிடத்திலும் கூட தர்மத்தை விளைவிக்கிற இடமாக இந்த புண்ணியஸ்தானங்கள் கருதப்படுகின்றன. இதை ஏன் அவர் தர்மக்ஷேத்திரன்னு சொல்லி கேட்டார் தெரியுமோ, இவ சண்டை போடணும்னு சொன்னவா எங்கேயோ போடுறேன்னு சொல்லி இருந்தா கூட இவர் வெறுமை சண்டை போடணும்னு சொன்னாலே இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு விட்டுட்டு இருப்பார். தர்மக்ஷேத்திரத்துலன்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்னன்னு ஆச்சாரியால் சாதிக்கிறா அப்படின்னா, தர்மக்ஷேத்திரத்திலே வாசம் பண்றதுனால அவனுடைய அதர்ம சிந்தனை தர்மத்துக்கு புறம்பான எண்ணங்கள் எல்லாம் கூட அந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவத்திலே மாறிவிடும். அந்த க்ஷேத்திர மகிமையானது அவனை மாத்திவிடும், தர்ம ரீதியிலே அவனை செலுத்தும். அதனால விசேஷித்து தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சொல்றார். வெறும குருக்ஷேத்திரம்னு ஊர் பேரை மட்டும் இடத்து பேரை மட்டும் சொல்லியிருக்கலாம். அந்த க்ஷேத்திரத்துல சண்டை போடணும்னு முடிவு பண்ணியிருந்தா ஆனா அந்த க்ஷேத்திரத்துக்கு போய் இவா சேர்ந்து அந்த க்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தத்தினாலே அங்க போனா விட்டு இவாளுக்கு புத்தி மாறித்தா, இதுக்கு மேல நாங்க சண்டை போட போறது இல்லை சமாதானமா போயிடுறோம்னுட்டு இவா யுத்தத்தை கைவிட்டுட்டாளா அப்படின்னு ஒரு ஆசையாம் அவருக்கு, ஒரு அபாவம் அவருக்கு. வாஸ்தவத்துல சண்டை இவா போட்டுக்கிறதுல அவருக்கு எண்ணமே இல்லை, உகப்பே இல்லை. அதனால இங்க தர்மக்ஷேத்திரேன்னு அவர் சொன்னதுக்கான விசேஷார்த்தம் இதுதான் அப்படின்னுட்டு ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். அது போல இந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தினாலே விருஷனுக்கு எல்லாம் கிடைத்தபடினாலே இதற்கு விஷாத்ரின்னு பெயர். நம்முடைய சுவாமி தேசிகனும் கூட தயாசதகத்திலே விருஷகேரி சவிதேஷு வியாஜதோ வாசபாஜாம் துரித கலுஷிதானாம் தூயமானா தயேத்வம் கரண விளைய காலே காந்தி சீகஸ்மிருத்தினாம் ஸ்மரயசி பகுலீலம் மாதவம் சாவதானா என்பதாக சாதிக்கிறார். எம்பெருமானுடைய கோவில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களிலே வாசம் பண்ணி அங்கேயே பிராணனை விட்டுடுறா பாருங்கோ, மரணமடைகிறா பாருங்கோ, அவளுக்கு அந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரபாவத்தினாலே அந்த க்ஷேத்திரத்தினுடைய சம்பந்தத்தினாலே பெருமாளும் பிராட்டியும் விசேஷமா அந்திம ஸ்மிருதி ஏற்படுறதுக்கு அனுகிரகம் பண்றாளாம். அப்படின்னா என்ன, உயிர் பிரிகிற காலத்துல பெருமாளை நினைக்கக்கூடியதான அந்த பாக்கியம் அந்த எண்ணம், ஒருத்தனுக்கு உயிர் பிரிகிற தருவாயில பெருமாளினுடைய ஞாபகம் வந்தால் அல்லது அவன் பகவன் நாமாவை சொன்னால் அல்லது அவன் காதிலே விழுகிறபடி யாராவது பகவன் நாமாயோ பகவன் நாமாவையோ பகவன் மந்திரத்தையோ சொன்னால் அவனுக்கு மோட்சம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுன்னு நாம கேள்விப்படுறோம். ஆனா உடம்புல ஒன்னொன்னு செயலிழந்து போய் இவன் பண்ண பாபங்களுக்கு தகுந்தபடி இவன் பிராணன் போற தருவாயில இவனுக்கு நினைவு இருக்கிறதே ஆச்சரியம். அப்படி இருக்கிற பட்சத்துல எத்தனை பேருக்கு கடைசி காலத்துல நினைவு தப்பாம இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதையும் கடந்து தெளிந்த புத்தி இருப்பது இன்னும் பெரிய விஷயம். அதையும் கடந்து நினைக்க வேண்டிய பெருமாளை நினைக்கிறதுன்றது இன்னும் பெரிய விஷயம். அது எல்லாருக்கும் ஏற்பட்டு விடாது, கோடியிலே ஒருத்தருக்குத்தான் பிராப்தமாகும். அதனாலதான் பெரியாழ்வாரும் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவணை பள்ளியானே அப்படின்னு சொன்னார். பிராணன் போற சமயத்துல உன்னை நினைச்சா மோட்சம்னு சொல்றா, ஆனா அந்த சமயத்துல எனக்கு புத்தி வேலை பண்ணுமா நினைவு இருக்குமா, அப்படி வேலை பண்ணினாலும் உன்னை நினைக்கக்கூடியதான பாக்கியம் ஏற்படுமான்லாம் தெரியாது. அதனால அதுக்கு பதிலா அப்போதைக்கு நான் இப்போவே சொல்லி வச்சுடுறேன், இதை அப்போ நான் சொன்னதா எடுத்துக்கொண்டு எனக்கு மோட்சம் கொடுன்னு புத்தி நல்லா இருக்கிறச்சையே பெருமாள் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இதுக்கு தமாஷா ஒரு கதை சொல்லுவா. ஒரு பெரியவர் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தார், ஆனா அவருக்கு என்னமோ பரநியாசம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையே ஏற்படல. கடைசி காலம் படுத்து படுக்கையா இருந்துருக்கார். அவருக்கு ரொம்ப நாள் பழக்கமான ஒரு நண்பர் இன்னொரு சுவாமி, அவர் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார் பரநியாசம் பண்ணிக்கோ பண்ணிக்கோன்னு. இப்ப என்ன அவசரம், பண்ணிண்டா போறதுன்னு காலத்தை கடத்திண்டே வந்தார். 95 வயசாயிடுத்து, படுத்த படுக்கையா கடைசி படுக்கையில படுத்துட்டு இருக்கார். ஆனா பாவம் ஞாபகம் இருந்துட்டு இருக்கிறது, யார் வரா யார் போறான்லாம் தெரியறது, உடம்பு அசக்தமா இருக்கிறதே தவிர ஞாபகத்துக்கோ சிந்தைக்கோ ஸ்மிருதிக்கோ ஒரு குறையும் இல்லை. அப்போ பசங்கள்லாம் அவருக்கு இத்தனை வருஷம் வாழ்ந்தவராச்சு, நமக்கெல்லாம் நல்லது பண்ணினவராச்சு, அவர் பரநியாசம் பண்ணிக்காம இருக்காரு, அவருக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னுட்டு அவரிடத்துல போய் பரநியாசம் பண்ணிக்கோங்கன்னு சொல்றா.
அப்போவும் அவர் என்ன சொல்றாரு, இப்ப என்ன அவசரம் பன்னெண்டா போடுறது அப்படின்னாரு. சரி நாமெல்லாம் சொன்னா இவர் கேட்க மாட்டார், அவருடைய ஃப்ரெண்டு சொன்னாதான் கேட்பாருன்னுட்டு அவருடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்தா அந்த சுவாமி வந்தார், அவருடைய சம வயசு அவருக்கு, அவரும் சொல்லி பார்த்தார், அப்பவும் இப்ப என்ன அவசரம் பன்னெண்டா போறதுன்னார் இவர். சரி வேற ஒரு உபாயத்தை கையாளலான்னுட்டு அவர் என்ன பண்ணினார், இவர் பாக்கியத்தினாலே இவர் பண்ண புண்ணியத்தினாலே இவருடைய பசங்களுக்கு எல்லாம் பெருமாளுடைய பெயரை வச்சிருந்தார். ஒருத்தனுக்கு கேசவன், ஒருத்தனுக்கு நாராயணன், ஒருத்தனுக்கு கோவிந்தன், ஒருத்தனுக்கு சீனிவாசன்ட்டு இவருடைய பசங்களுக்கு எல்லாம் பெருமாள் பெயரை வைத்திருந்தார். அது அவர் பண்ண நல்ல காரியம் அது. அதுல நாராயணன் அப்படின்னு பெயருடைய இவருடைய இரண்டாவது குமாரன், அவன் அப்பாவுக்கு பணிவிடை பண்ணி கொண்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்தான். அவனை காட்டி இந்த ஃப்ரெண்டு வந்திருக்கிற நண்பர் இது யாரு அப்படின்னு கேட்டா அவன் நாராயணன் சொல்லுவார், கடைசி காலத்துல பெருமாளுடைய திருநாமமான நாராயண நாமத்தை சொன்ன பாக்கியம் கிடைத்து மோட்சத்துக்கு போவார் அப்படின்னு இவர் ஒரு தந்திரம் பண்ணி ஒரு ஆசையில அவர்கிட்ட கேட்டார். ஏ யார் ராயவன் அப்படின்னு கேட்டார். அவனா அவனுடைய இரண்டாவது பையனாச்சே அப்படின்னர். அப்படி கழுத்து சாச்சுட்டார், பிராணன் போயிடுத்து. பாவம் கடைசி சமயத்துல எத்தனை முயற்சி பண்ணியும் கூட அவருக்கு அந்த பிராப்தம் இல்லாதபடியினாலே நாராயணன் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்க இரண்டாவது பையன் சொல்லிட்டு போய் சேர்ந்துட்டாரோ இல்லையோ, அந்த ஆத்மா வீணா போயிடுத்து. 95 வருஷ காலம் இந்த லோகத்திலே வாழ்ந்த ஆத்மாவானது சரணாகதி பண்ணி கொள்ளாததுனால வீணா போயிடுத்து. அந்த மாதிரி நமக்கா கடைசி காலத்துல பகவானுடைய ஸ்மரணம்னு சொல்லக்கூடிய அந்திம ஸ்மிருதி வர்றது ரொம்ப கஷ்டம். அப்படி மத்தவா பிரயத்தனம் பண்ணி கூட வரலன்னா நம்முடைய பாபங்கள் அத்தனை வலுவா இருக்கிறது, நம்மளை தடுக்கிறதுன்னு அர்த்தம். அதனால அந்திம ஸ்மிருதி வர்றது அவ்வளவு கஷ்டம்னு தெரியறது. அதுக்கு வேற என்ன வழி அப்படின்னா, ஏதோ ஒரு புண்ணியத்தினால பெருமாள் உகந்து எழுந்தருளி இருக்கிற இடமான திவ்யதேசம் முதலான பெருமாள் சன்னதி இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள்ல, பகவத் க்ஷேத்திரங்கள்ல நாம வாசம் பண்ணிட்டு அங்கேயே நம்ம பிராணன் போயிடுத்து அந்த பாக்கியத்தை நாம பண்ணியிருந்தோம்னா, அந்த க்ஷேத்திரத்தினுடைய மகிமையினாலே, அந்த க்ஷேத்திரத்திலே கோயில் கொண்டுள்ள பெருமாள் தாயாரினுடைய அனுகிரகத்தினாலே நமக்கு பெருமாளை நினைப்பதாகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். கடைசி சமயத்துல நமக்கே பெருமாள் கண்ணுக்கு தெரிவாரோ இல்ல பெருமாள் ஞாபகம் வருமோ, எப்படியோ ஒண்ணு நடக்கும், அவன் மோட்சத்துக்கு போறான்னு சாஸ்திரம் சொல்றது. அத சுவாமி இங்க தயாசதகத்துல எப்படி சாதிக்கிறார் அப்படின்னா, திருமலையில மட்டும் இல்ல, திருமலையினுடைய தாழ்வாரம் மலையடிவாரத்தை சுத்தி எடுக்கக்கூடிய அத்தனை கிராமங்கள் பிரதேசங்கள் எல்லா இடங்களிலும் இந்த மகிமை உண்டு. ஏன்னா இந்த மலையை சுத்தி எடுக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற அத்தனை பேரும் மலை பெருமாள், பெருமாள் தான் மலையா எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்ற எண்ணத்தினாலே மலையை சேவிக்க வேணும் என்கிற எண்ணத்திலே சேவிக்கிறார்களோ இல்லையோ, அன்றாட வாழ்விலே ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு முறையாவது மலையை கண்ணால பார்த்து விடுறா, அந்த பாக்கியம் அவளுக்கு கிடைக்கிறது. அதனால இந்த மலையை சேவிக்கிற பாக்கியமும் மலை அடிவாரத்திலே மலை சம்பந்தத்தோட வாசம் பண்ணக்கூடிய பாக்கியமும் இவாளுக்கு கிடைக்கிறபடினால இவா சரணாகதி பண்ணாதவாளாக இருந்தாலும் மகா பாபிகளாக இருந்தாலும் கூட இந்த திருமலையினுடைய பிரபாவத்தினாலே கடைசி காலத்திலே திருவேங்கடமுடையானுடைய ஸ்மரணம் இவாளுக்கு ஏற்பட்டு அந்திம ஸ்மிருதியிலே திருவேங்கடமுடையானுடைய ஸ்மரணம் ஏற்பட்டபடியினாலே அதனுடைய பலனா இவா அவனுடைய திருவடிவாரங்களை அடைகிறார்கள். இந்த காரியத்தை யார் பண்றான்னா, ஸ்ரீனிவாசனுடைய தயாதேவி பண்ணுகிறாள் அப்படின்னு கொண்டாடுறார். ஸ்ரீனிவாசன் சீவைகுண்டத்தை விட்டுட்டு எதுக்கு மலைக்கு வந்தான், மகாலட்சுமியோட இந்த திருமலையிலே ஆனந்தமாக வசிக்க வேணும் என்கிற ஆசையிலே வந்தான். அவன் நிறைய லீலைகள் எல்லாம் பண்ணிக்கொண்டு ரசங்களிலே மூழ்கியிருப்பான், பிராட்டியோட ரமையால் அவமானனாக இருந்துருப்பான். அதனாலே ஒரு ஒருத்தருக்கும் பிராணன் போற சமயத்திலே அவளுக்கு நம்முடைய ஸ்மரணத்தை ஏற்படுத்தி அவளை நம்ம திருவடியில சேர்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வருமோ வராதோ, ஒருவேளை வராமல் இருந்தால் இந்த ஆத்மா வீணாக போய்விட போகிறதோன்னுட்டு தயாதேவி எல்லோரிடத்திலும் மகா பாபிகளிடத்திலும் கூட கருணை கொண்டு எம்பெருமானுக்கு இவனுடைய ஆபத்காலத்திலே கடைசி காலத்திலே அந்த ஸ்ரீனிவாசனுடைய ஸ்மரணம் நினைவு வருகிறபடி அவளே பண்றாளாம் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே. அப்படி பண்றதனுடைய பலனா இவனுக்கு ஸ்ரீனிவாசனுடைய ஸ்மரணம் ஏற்பட்டு இவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது அப்படின்னு சுவாமி தயாசதகத்துல கொண்டாடுற. இந்த அந்திம ஸ்மிருதி ஏற்பட்டுடுத்து கடைசி காலத்துல பெருமாளுடைய ஞாபகம் வந்துடுத்துன்னா அவனுக்கு புனர்ஜென்மா மறுஜென்மா கிடையாது, சொர்க்க நரகாதிகள் தான் கிடையாது, பெருமாளுடைய திருவடி தான் அவனுக்கு பலன். அந்த அந்திம ஸ்மிருதி ஸ்ரீனிவாசனுடைய தயையாலே ஏற்படுகிறதுன்னு சுவாமி காட்டுறார். இது சரணாகதி பண்ணாதவர்கள் விஷயத்திலே. சரணாகதி பண்ணினவனுக்கு பிராணன் போற சமயத்துல ஆத்மா பிரிகிற சமயத்துல பகவானுடைய ஞாபகம் வந்தால்தான் மோட்சமா அப்படின்னு கேட்டா, இல்லை, சரணாகதி ஆனவனுக்கு பலன் உண்டு, மோட்சம் நிச்சயம்.
அவனுக்கு கடைசி காலத்திலே அந்திம ஸ்மிருத்தின்னு சொல்லக்கூடிய பெருமாளினுடைய ஞாபகம் வந்தாலும் பரவாயில்லை, வரவில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை. ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோனரகா தாத்து சாம்பியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கத்திம்னுட்டோ. இந்த திருவேங்கடமலையிலே எழுந்தருளிருக்கக்கூடியவனான பூவராக பெருமாளினுடைய வாக்கியம் வராக சர்ம ஸ்லோகம். ஒருத்தன் ஆரோக்கியமா சரீரம் நல்லா இருக்கக்கூடிய புத்தி நல்லா இருக்கக்கூடிய காலத்துல ஒரே ஒரு முறை சரணாகதி பண்ணிவிட்டானா போரும். அவனுடைய கடைசி காலத்திலே அவனுக்கு என்னுடைய ஞாபகம் அந்திம ஸ்மிருதியானது ஏற்படவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவன் உணர்ச்சி இல்லாமல் உறுப்புகள் செயலிழந்து அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் கூட செயலிழந்து கல்லு போல கட்டை போல அவன் அப்படியே படுத்துட்டிருந்தாலும் கூட அவனுடைய முடிவு காலம் எதுன்றதை தெரிஞ்சு வச்சுண்டு நான் அந்த ஸ்தலத்துக்கு போய் அவனுக்கு நான் மோட்சம் தரேன்னுட்டு பிராட்டிக்கு வராக பெருமாள் அன்னைக்கு சத்தியப்பிரமாணம் பண்ணி கொடுத்தான். அவனுடைய வாக்குப்படி அவனை சரணாகதி பண்ணிவிட்டவர்களுக்கு பிரபன்னர்களுக்கு வரநியாசம் ஆனவாளுக்கு கடைசி காலத்துல ஞாபகம் வரவேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரி சுவாமி, வந்துடுத்து தப்பானா வரதுல ஒன்னும் தோஷம் இல்லை. அதே மாதிரி ராமானுசர் எம்பெருமானாருடைய மனசிலே சில சந்தேகங்கள்லாம் இருக்கிறதுன்னுட்டு திருக்கச்சிலம்பிகள் மூலமா தேவப்பெருமாள் இடத்திலே அதை தெளிவுபடுத்தி கொண்டார். அதுல நம்முடைய சம்பிரதாயத்திலே ஒரு ஜீவன் உயிரை விடுற போது கடைசி காலத்துல அவனுக்கு பகவானுடைய நினைவு ஏற்பட வேணுமா வேணாமா, அந்திம ஸ்மிருதி தேவையா தேவையில்லையான்ற சந்தேகமும் ஒண்ணு அவருக்கு இருந்த சந்தேகங்கள்ல. அதற்கு தேவப்பெருமாளுடைய வாக்கியம் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படின்னா கடைசி காலத்திலே என்னுடைய நினைவு அவசியம் இல்லை, அவசியம் இல்லைன்னா கூடவே கூடாதுன்னு இல்ல. மகாபாகவதோத்தமராக இருந்து பெரிய தர்மாத்மாவா இருந்து கடைசி காலத்துல அவர் பகவானுடைய நாமகத்தை சொல்லிண்டே பகவான நினைச்சுண்டே பகவானை பத்தி மத்தவா வேத பிரபந்தாதிகளை வாசிக்காத திருச்செவி சாத்திண்டே போனாலும் சந்தோஷம், அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லாமல் அப்படி தூக்கத்திலேயே கோமாலியே போயிட்டாருனாலும் கூட அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சரணாகதி ஆயிடுத்தோ அதுக்கான பலனா எம்பெருமான் மோட்சம் தரத்துக்கு காத்துருக்கான். அதனாலே இங்கு சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் சாமானியர்கள் சரணாகதி பண்ணிக்காதவாளை பொறுத்து பண்ணிந்தவா விஷயத்துல இந்த சம்சயத்துக்கான பிரசக்தி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த மலை தர்மமே வடிவெடுத்தவனான பெருமாளுடைய திருமேனி. பெருமாளை தர்மஸ்வரூபம் தர்மத்தினுடைய ஒட்டுமொத்த உருவம்னு சொல்றோம், எல்லா தர்மங்களுக்கும் இருப்பிடம் அப்படின்னு சொல்றோம், எல்லா தர்மங்களையும் உண்டு பண்ணினவன், எல்லா தர்மத்துக்கும் பலன் தருபவன், தர்மம் பண்ணும்படியாக நம்முடைய சிந்தனையெல்லாம் தூண்டுபவன், எல்லா தர்மங்களுக்கும் இருப்பிடமானவன், தர்மத்தினுடைய வடிவமாக திகழ்பவன். அந்த தர்மரூபியான பெருமாளுடைய சரீரமாக இந்த மலை இருக்கிறது. இதை ஆழ்வார்கள் மலையே திருவுடம்பாயின்னு கொண்டாடினா. அதனாலதான் பெருமாளே இங்க மலையா இருக்கிறபடினாலே மேல கால் வைத்து ஏறுவதற்கும் ஆழ்வார்கள் பயந்து கொண்டு மலை அடிவாரத்திலேயே நின்று பெருமாளை மங்களாதாசனம் பண்ணினான்னு தெரியறது. இதை ஆமாம் இவர்கள் பண்ணினது சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி வெங்கடேச சகஸ்ரநாமத்திலே 923வது திருநாமம் உருஷாச்சலாய நமகா என்று இருக்கிறது. உருஷாச்சலகா அப்படின்னா தர்ம மலை அப்படின்னு பெருமாளுக்கே பெயர். தர்மமாகிற பெருமாள் மலை வடிவத்திலே இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனாலே எம்பெருமானாகிற தர்மம் இங்கு மலையாக இருக்கிறது. அதனாலே இதற்கு உருஷாத்ரின்னு பெயர்னு இப்படி ஒரு அனுபவம். இதை காட்டணும்ன்றதுக்காக அங்க ஏற்கனவே விஷதுர்கோச்சராயன்னு சொன்னது போராதுன்னுட்டு இங்க விஷாத்ரி பதையேன்னுட்டு திரும்பவும் சாதித்திருக்கிறார். விஷாத்ரி பதையே ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. அடுத்தது 7வது நாமாவளி மேரு புத்திர கிரீஷாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் மேரு புத்திர கிரீஷஹா என்பது. மேரு புத்திர கிரீஷா, கிரி அப்படின்னா மலை, மேரு அப்படின்னா மேரு பர்வதம், மேரு மலை. மேரு புத்திரன் அப்படின்றவன் மேரு மலையினுடைய குமாரன், அதுவும் ஒரு மலை. அந்த மலைக்கு மேரு புத்திர பர்வதம்னு பெயர். அந்த மலையே இங்க திருவேங்கட மலையாக இருக்கிறதுன்னுட்டு சேஷாத்ரி நிலையாயன்ற திருநாமத்திலே அனுபவித்தோம். அங்கே புராணம் என்ன சொன்னது, மேரு மலையினுடைய அடிவாரத்திலே ஆதிசேஷனுக்கும் வாயுவிற்கும் சண்டை, யார் பராக்கிரமசாலின்னு நிரூபிக்கணும்னு அவளுக்குள்ள கடுமையான போட்டி. அப்போ ஆதிசேஷனானவர் இந்த மேருவினுடைய
குமாரனான மேருபுத்திர பர்வதத்தை தன்னுடைய உடம்பாலே சேர்த்து கட்டிண்டு தன்னுடைய படத்தாலே அப்படியே அந்த மலையை கவர் பண்ணிட்டு கல்ல கட்டி கிணத்துல இறக்கினா போல அத்தனை உறுதியா மலையோட சேர்ந்து அசையாம ஸ்திரமா அப்படி தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகம் பண்ணி ஒரு இடத்துல அப்படியே மலை போல நின்றுட்டு இருக்கார் அசைக்க முடியாத வடிக்கு. அப்போ வாயுவானவன் காத்தோல்லியோ தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி எக்கச்சக்கமான காத்து வீசும்படியாக பண்ணி அவன் வீசின காத்திலே லோகத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகள் மரங்கள் ஏன் மலைகள் எல்லாம் கூட நடுங்கிறது இடம் பெயர்றது அப்படி லோகமே ஹிம்சித்து போயிடுத்து லோகமே கஷ்டப்பட்டது. ஆனாலும் அதி பலசாலியான திருவனன் தாழ்வான் நகரல. அப்போ யார் பலசாலின்னு இதுலயே தெரிஞ்சுடுத்து. இருந்தாலும் தோல்வியை ஒத்துக்க முடியல, ஆதிசேஷனை எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற எண்ணத்துல அந்த வெறியில வாயுவானவன் இன்னும் தன்னுடைய பலத்தை முழுவதுமாக கக்கி கொண்டிருக்கிறான். அப்போ இந்த சண்டையில பேய் காத்து போல அடிக்கிற இந்த காத்துல லோகத்துல இருக்கிற அத்தனை வஸ்துக்களும் கஷ்டப்படுறதை பார்த்து சகிச்சுக்க முடியாத தர்மாத்மாக்களான ரிஷிகள் மகா கருணாமூர்த்தியான ஆதிசேஷனிடத்திலே போய் பிரார்த்தனை பண்ணினா. அவன் இப்போதைக்கு சண்டையை நிறுத்துறாப்புல தெரியல, சுவாமி நீங்க லோக க்ஷேமத்துக்காக நாங்கள்லாம் கஷ்டப்படுறத மனசுல வச்சுண்டோ எங்களை வாழ வைக்கணும் எங்களை கஷ்டத்துல இருந்து காப்பாத்தணும்ன்றதுக்காக நாங்க உங்களிடத்துல சரணாகதி பண்றோம், நீங்க பெரிய மனசு பண்ணி விட்டு கொடுத்துடணும், அவனே ஜெயிச்சதா இருக்கட்டும்னு இவரிடத்துல பிரார்த்தித்தா. அப்போ இவர் தன்னுடைய பலத்தை குறைத்து கொண்டு உடம்பு அப்படி இருக்கின்றிருந்தவர் லேசா வச்சுண்டர், என்ன வேணாலும் பண்ணிக்கோ இவாள்லாம் கஷ்டப்படுறா சரணாகதி பண்ணிவிட்டா அவளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய சொரூபம் அப்படின்னுட்டு இவர் தன்னுடைய பலத்தை குறைத்து கொண்டார். அப்போ வாயுவானவன் அந்த ஆக்ரோஷமான தன்னுடைய வேகத்தை வெறியை காட்டினான். அந்த காத்துல அப்படியே அடித்து கொண்டு வரப்பட்டு இந்த திருவனம் தாழ்வானும் இந்த மேருபுத்திர பர்வதமும் திருப்பதியிலே ஸ்வர்ணமுகரை நதிக்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்படி திருவனம் தாழ்வானும் மேருபுத்திர பர்வதமும் சேர்ந்து மலையாக இங்கே நின்றார்கள். அதன் மேலே திருவேங்கடமுடையான் தாயாரோட வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு புராணம் சொல்றது. அப்போ இந்த மலை திருவனம் தாழ்வான் மட்டுமல்ல அந்த மேருபுத்திர பர்வதமும் தான் அப்படின்னு இதுல இருந்து தெரியறதோ இல்லையோ. மேருபுத்திர பர்வதத்தை சேர்த்து கட்டின்ற திருவனம் தாழ்வான் தான் வாயுவினாலே நகர்த்தப்பட்டு அடித்து கொண்டு வரப்பட்டு இங்க மலையா மாறினர். அப்போ திருவனம் தாழ்வான் மேருபுத்திர பர்வதம் ரெண்டும் சேர்ந்து இங்க திருமலையாக இருக்கிறார்கள். அதனால திருவனம் தாழ்வானாகிற மலைக்கு அதிபதியின்னுட்டும் சேஷாத்ரி நிலையாயன்னு கொண்டாடி ஆயிற்று. இப்போ அந்த மேருபுத்திர பர்வதத்துக்கு அதிபதியான ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு இந்த திருநாமத்திலே இந்த ராமாவளியிலே கொண்டாடுகிறார். மேருபுத்திர கிரி அதாவது மேருபுத்திர பர்வதம் மேருமலையினுடைய குமாரன், அதற்கு ஈஸ்வரனான அதற்கு ராஜாவான அரசனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு அர்த்தம். இதுல ஒரு விஷயம் என்னன்னா மேருமலை எத்தனை ஒசந்த மலையா எத்தனை புண்ணிய ஸ்தலமா சொல்லப்பட்டிருக்கிறதோ எத்தனை பெரிய மலையோ அதற்கு என்னென்னலாம் பெருமைகள் உண்டோ அது அத்தனையும் இந்த மேருபுத்திர பர்வதம்னு சொல்லக்கூடிய மேருமலையினுடைய புள்ளையான மலைக்கும் உண்டு. அதாவது ஒசந்த குல பர்வதம்னு சொல்லக்கூடிய அந்த குலப்பெருமை ஆபிஜாத்தியம் வசந்த குலத்திலே பிறந்தோம் என்கிற ஒரு பெருமை, சர்வ பர்வத சிரேஷ்டத்துவம் லோகத்திலே உள்ள எல்லா மலைகளை காட்டிலும் வசந்தவர்கள் சிரேஷ்டமானவர்கள் அப்படின்ற பெருமை, இந்த மாதிரி மேரு பர்வதத்திற்கு என்ன வசந்த குணங்கள்லாம் உண்டோ தகுதிகள்லாம் உண்டோ மகிமைகள்லாம் உண்டோ பெருமைகள்லாம் உண்டோ அது அத்தனையும் அந்த புத்திரனுடைய அந்த மலையினுடைய புத்திரனான இந்த மேருபுத்திர பர்வதத்திற்கும் உண்டு அப்படின்னு தெரியறது. அப்படி என்ன பெருமை மேருமலைக்கு? நாம் நித்தியம் எந்த வைதிக காரியம் பண்ணினாலும் சங்கல்பத்திலே என்ன சொல்லி பண்ணிக்கொள்கிறோம், மேரோகோ தட்சிணே பார்ஸ்வேன்னுட்டு நாம எந்த இடத்திலே அந்த காரியத்தை பண்ணுகிறோம் அப்படின்னுட்டு இந்த மேருமலையை ஒப்பிட்டு வித் ரெஃபரன்ஸ் டு தட் மேரு பர்வத்தம் தான் நாம சொல்றோம். அப்படி தர்ம காரியங்களிலே நம்மாலே சொல்லிக்கொள்ளும்படியான பெருமையை உடையது இந்த மேரு பர்வத்தம். அதனாலே அத்தனை வசத்தியும் இந்த அதனுடைய குமாரனான மேருபுத்திர பர்வதத்திற்கும் உண்டு. அந்த பெருமையினாலேதான் திருவனம் தாழ்வானுடைய சம்பந்தம் அதற்கு ஏற்பட்டு திருவேங்கடமுடையான் தன்னுடைய திருவடிகளை அதன் மீது வைத்து எழுந்தருளியிருந்து நித்தியவாசம் பண்ணும்படியான மகிமையும் ஏற்பட்டது அப்படின்னு இங்கு நாம உணர்ந்து கொள்ள வேணும். அப்பேற்பட்ட மேருபுத்திர கிரின்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு ஈஸ்வரனான ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமகா. மேருபுத்திர கிரீஷாய ஸ்ரீவேங்கடேசாய நமகா. அடுத்த நாமாவளி சரஸ்வாமி தட்டீஜுஷே ஸ்ரீவேங்கடேசாய நமஹா.
இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சரஸ்வாமி தட்டீஜுஷா. அதாவது சரஸ் சுவாமி தட்டீஜுஷே, சரஸுக்களுக்கெல்லாம் சுவாமியாக விளங்கக்கூடிய சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே எழுந்தருள் இருப்பவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. அதுவும் எப்படி எழுந்தருள் இருக்கிறானாம் ஸ்ரீனிவாசன், வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்து அந்த தீர்த்தத்தினுடைய கரையிலே ஆசைப்பட்டு வந்து அடைந்து வசிக்கிறானாம் இங்கே. அத்தனை ஆசை எம்பெருமானுக்கு. திருமலையிலே பெருமாள் சன்னதிக்கும் வராக பெருமாள் சன்னதிக்கும் இடையிலே இருக்கக்கூடியதான புஷ்கரணிக்கு சுவாமி புஷ்கரணின்னு பெயர். இந்த புஷ்கரணியினுடைய பெருமை பல புராணங்களிலே பலவிதமாக கொண்டாடப்பட்டுள்ளது. இப்படி பல புராணங்களினுடைய தொகுப்பாக திருவேங்கடத்தினுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியதான வெங்கடாச்சல மகாத்மியத்திலே இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய மகாத்மியம் என்றே பல அத்தியாயங்கள் உண்டு. அத்தனை பிரபாவம் இந்த சுவாமி புஷ்கரணிக்கு. திருமலைக்கு எத்தனை பிரபாவங்கள் உண்டோ, திருவேங்கடமுடையானுக்கு எத்தனை பிரபாவங்கள் உண்டோ, அத்தனை பிரபாவங்களும் இந்த சுவாமி புஷ்கரணிக்கே உண்டு. சுவாமி புஷ்கரணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ கேச்சன சமாகத்திய ஸ்நானம் குர்வந்தி சம்யதாக சுவாமி புஷ்கரணி தீர்த்தே சுவாமித்வம் பிராப்னுயர்னராக அப்படின்னுட்டு பெருமாளுடைய வாக்கியம். இந்த புஷ்கரணியிலே பக்தியோடு எவன் ஸ்நானம் பண்ணுகிறானோ அவனுக்கு என்னென்ன பாபங்கள் எல்லாம் இருக்கிறதோ அந்த பாபங்களை எல்லாம் அழித்து அவனுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை எல்லாம் கொடுத்து அவனுக்கு ஜென்மா இல்லாத பண்ணி அவனை சுவாமியாக்கக்கூடிய புஷ்கரிணி. சுவாமி புஷ்கரிணி தீர்த்தே ஸ்நானம் சுவாமித்வம் பிராப்னுயர்னராக, இதிலே தீர்த்தமாடினவனுக்கு சுவாமித்வம் கிடைத்து விடுகிறது. அப்படின்னா இவனே சுவாமியாயிடுறான்னு அர்த்தம். இவனே சுவாமியாருதுன்னா என்ன, சுவாமின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஆண்டான் அப்படின்னு அர்த்தம். ஸ்வம் அப்படின்னா சொத்து, சுவாமின்னா சொத்தை உடையவர். நாம ஒருத்தரை பார்த்து சுவாமின்னு கூப்பிடுறோம்னா நாம் அவருடைய சொத்து, நம்ம அவர் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், நமக்கு அவர் தான் அதிபதி, அவர் தான் உரிமையாளர், அந்த சொத்துக்கு சொந்தக்காரர், சொத்துக்காரர் அந்த சுவாமி. இந்த தீர்த்தத்திலே தீர்த்தமாடுறவன் சுவாமியா போயிடுறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவன் யாருக்கும் அடிபணிந்து இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பது இல்லை, இவனே சர்வ சுதந்திரனாக இவனே சுவாமியாகி விடுகிறான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோட்சத்துக்கு போவான் அர்த்தம். ஏன்னா மோட்ச தசையிலே ஸ்ரீவைகுண்டத்திலே முக்தாத்மா இருக்கிற பொழுது இவனுடைய ஸ்வரூபமான பெருமாள் பிராட்டிக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை தவிர வேறு யாருக்கும் இவன் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அங்கு இல்லை. இந்த லோகத்திலே பல இடங்களிலே பல காலங்களிலே பல காரணங்களினாலே நாம் ஒரு ஒருத்தருக்கும் அவசியமோ அவசியம் இல்லையோ அடிமையா இருந்துருக்கோம். அந்த அடிமை தலை, அந்த அடிமைத்தனம் எல்லாம் அங்க கிடையாது. பெருமாள் தாயாருக்கு மாத்திரம் அடிமையா இருக்கானே அப்படின்னா அது நம்முடைய ஸ்வரூபம். சே, பெருமாள் தாயாருக்கு அடிமையா இருக்கக்கூடிய நிலை எனக்கு வந்துடுத்து அப்படின்னு எப்பேற்பட்ட முட்டாலும் கூட வருத்தப்பட போவது இல்லை. தாய் தகப்பனாருக்கு எப்படி அடங்கி இருக்கிறோமோ, ஆச்சாரியன் முதலானவர்களுக்கு எப்படி அடங்கி இருக்கிறோமோ, அதே போலத்தான் பெருமாள் பிராட்டிக்கும் அடங்கி இருப்பதுன்றது நம்முடைய ஸ்வரூபம். நமக்கு அதனாலே ஒரு தோஷமும் கிடையாது, அதனாலே ஒரு வருத்தமும் ஒருவனுக்கும் இருக்க முடியாது, அவன் மகா பாப்பியானாலும் கூட. அதனால பெருமாள் பிராட்டியை தவிர யாருக்கும் அடிமையாக இல்லாமல் இவனே சுவாமியாக இருப்பதாகிற சுவாமித்வத்தை தரக்கூடிய புஷ்கரணி. அதனால இதற்கு சுவாமி புஷ்கரணின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், தீர்த்தானாம் சுவாமினியதா, எல்லா புண்ணிய தீர்த்தங்களுக்கும் சுவாமினியாக இது திகழ்கிறபடியினாலே சுவாமி புஷ்கரணின்னு ஒரு அர்த்தம். அது எப்படி, சரஸ்வதி நதி ஒரு முறை தபஸ் பண்ணி இந்த மலையிலே திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்தால் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு நதிக்கும் ஒரு பெருமை உண்டு. உதாரணமா கங்கை தேவரையருடைய ஸ்ரீபாத தீர்த்தம் என்கிற பெருமையை பெற்றது. ஆனா எனக்கு அப்படி ஒரு பெருமையும் இல்லைன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், மற்ற நதிகள்லாம் கூட என்ன பரிகாசம் பண்றா, எனக்கு இந்த அவல நிலை போய் எனக்கும் ஒரு பெருமையை நீங்கள் தர வேணும் அப்படின்னுட்டு திருவேங்கடமுடையான பிரார்த்தனை பண்றா, தபஸ் பண்ணி பிரார்த்திக்கிறா. அப்ப பெருமாள் அவளுக்கு சேவை சாதித்து கவலைப்படாத, இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளை போல என்ன, லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை புண்ணிய நதிகளுக்கும் வசந்த நதியாக உன்னை, வசந்த தீர்த்தமாக உன்னை மாற்றுகிறேன் அப்படின்னு பெருமாள் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தார். தீர்த்தானாம் சுவாமினியதா, எல்லா தீர்த்தங்களுக்கும் நீயே சுவாமினியாக தலைவியாக ஆவாய் அப்படின்னுட்டு வரம் கொடுக்கிறார். அதன்படி எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமியாக இது திகழ்கிறபடினாலே இதற்கு சுவாமி புஷ்கரணின்னு திருநாமம்.
அதை புராணம் எப்படி கொண்டாடியது? தனுர்மாசே சிதே பக்ஷே துவாதசியாம் அருணோதயே ஆயாந்தி சர்வ தீர்த்தாணி சுவாமி புஷ்கரணி தட்டேன்னு கொண்டாடியது. மார்கழி மாசத்திலே சுக்லபக்ஷ துவாதசி, அதாவது ஸ்ரீவைகுண்ட ஏகாதசிக்கு மறுநாள் ஸ்ரீவைகுண்ட துவாதசி என்று கார்த்தாலே அருணோதய காலத்தில், சூரிய உதயத்திற்கு முன்னால ஆறு நாழிகை, பின்னால ஆறு நாழிகை. இந்த மலையிலே இருக்கக்கூடியதான 66 கோடி தீர்த்தங்கள் என்ன, எல்லா லோகங்களிலே இருக்கக்கூடிய வசந்த புண்ணிய தீர்த்தங்கள் என்ன, இதெல்லாம் கூட இந்த சுவாமி புஷ்கரணிக்கு வந்து சேர்ந்து இதிலே தாங்கள் ஸ்நானம் பண்ணி வருஷமெல்லாம் அவை தங்களிடத்திலே சேர்த்து வைத்துக் கொண்ட, அதிலே தீர்த்தமாடிய பாபிகளினுடைய பாவத்தை கழுவிக்கொண்டு பரிசுத்தமாய் போகிறது. அப்படி எல்லா நதிகளுடைய, கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்களுடைய பாவத்தை கூட கழுவுகிற ஒரு சக்தி படைத்தவளாக இந்த சுவாமி புஷ்கரணி திகழ்கிறாள். இது யாரால ஏற்பட்ட அனுகிரகம்? சாட்சாத் ஸ்ரீ வெங்கடேசனாலே ஏற்பட்ட அனுகிரகம், அவன் பண்ணின வரப்பிரசாதம். அதனால தீர்த்தங்களுக்கெல்லாம் சுவாமினியாக திகழ்கிறபடியினாலே சுவாமி புஷ்கரணின்னு ஒரு பெயர். முன்னமே சொன்ன மாதிரி சுவாமித்வசிய பிரதானாச்ச சுவாமி புஷ்கரணி துவயம், தீர்த்தமாடுறவனுக்கு ஜன்மா இல்லாம பண்ணி யாருக்கும் அவன் அடிமையாக இருக்க வேண்டும் என்கிற நிலையை அகற்றி அவனையே சுவாமியாக்கக்கூடியதான மோட்சத்தை தரக்கூடியதனாலே இதற்கு சுவாமி புஷ்கரணி அப்படின்னு பெயர்னு ஒரு அர்த்தம். அதனாலதான் மோட்சம் தரக்கூடியதான 7 முக்தி பிரத தீர்த்தங்களிலே பிரதானமான தீர்த்தமாக இந்த சுவாமி புஷ்கரணி விளங்குகிறது. அதுவும் போக சங்க மகாராஜன்னு சொன்ன ஒரு மகாராஜன், பரம ஸ்ரீமான் நாராயணனுடைய பக்தன், விஷ்ணு பக்தன். அவன் நல்ல ரீதியிலே பல காலம் ராஜ்யம் பண்ணிட்டு வந்தாலும் அவனுடைய விதிவசத்தினாலே அவன் ராஜ்யத்தை இழந்து நின்னான். யாரோ அவனை ஏமாத்தி ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டார்கள். அப்படி பல காலம் அவன் ராஜ்யம் இழந்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவன் தபஸ் பண்ணி பெருமாளை சேவிக்கணும்னு எங்கெங்கேயோ போய் தபஸ் பண்ணினான். ஆனா அவனுக்கு பெருமாள் சேவை கிடைக்கல. அப்போ அவனுக்கு அசரீரி வாக்கு கேட்டு வசந்த இந்த திருவேங்கட மலைக்கு வந்து சேர்ந்தான். இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி தபஸ் பண்ணினான். இந்த தீர்த்த மகிமையினாலே, இந்த மலையினுடைய மகிமையினாலே ஸ்ரீனிவாசன் சேவை அவனுக்கு கிடைத்தது. அப்போது சீனிவாசன் அவனிடத்திலே தெரிவிக்கிறான், ஏ சங்க மகாராஜா, இந்த புஷ்கரணியானது எல்லா தீர்த்தங்களுக்கும் சுவாமினியானபடியினாலும், இதிலே தீர்த்தமாடுபவர்களை சுவாமியாக்குகிறபடியினாலும், அதாவது மோட்சம் தரபடியினாலும் இதற்கு சுவாமி புஷ்கரணின்னு பெயர் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். அத்தனை விசேஷமான புஷ்கரணி, இந்த புஷ்கரணியிலே தீர்த்தமாடினால் உனக்கு நீ இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெறுவாய். அப்படி இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற்று உன் ஆசை தீர தர்ம நெறியிலே வழுவாத ராஜ்யத்தை பண்ணி கொண்டிருந்து பலகாலம் ராஜ்யம் பண்ணின்றிருந்து முடிவிலே என்னுடைய திருவடி வாரத்துக்கு வந்து சேருவே அப்படின்னுட்டு மோட்சத்தையும் கொடுத்தான் பெருமாள் அப்படின்னு இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய மகிமை சொல்லப்பட்டிருக்கிறது சங்க மகாராஜனுடைய கதையினாலே. வெங்கடேஷாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்ற முதல் நாமாவளியிலே மாதவன் ஒரு பிராமணனுடைய கதையை பார்த்தோம். மகா பாபியா போன அந்த பிராமணனுக்கும் இந்த மலை ஏறி வந்து இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடினதுடைய பலனா பெருமாள் சேவை சாதித்து அவனுக்கு ஆகாஷராஜா என்கிற பெயரிலே ராஜாவாக சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய வசந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனுக்கு பிராட்டியே பெண்ணாக வந்து பிறந்து அவன் அவளை பெருமாளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்து பெருமாளுக்கு மாமனாராகவும் ஆகி கடைசியில ஸ்ரீ வெங்கடேசனுடைய திருவடிகளை அடைவதாகிற மோட்சத்தையும் கொடுத்ததுன்னு பார்த்தோம். இப்படி அவனுக்கு இத்தனை அனுகிரகம் பண்ணினதும் இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய விசேஷம்தான் அப்படின்னு புராணம் கொண்டாடுறது. இப்படி பல விதங்களிலே சுவாமி புஷ்கரணின்றது வசந்தது. அதுவும் போக இந்த லோகங்களுக்கெல்லாம், அண்ட சராசரங்களுக்கெல்லாம் சுவாமியான ஸ்ரீனிவாசனின் திருவேங்கடமுடையானின் புஷ்கரணி என்கிற அர்த்தத்திலே இதை சுவாமி புஷ்கரணின்னு சொல்றோம். சர்வ தேவைக சரணம், சர்வ தேவைக தெய்வத்தம், சமஸ்த தேவ கவச்சம், சர்வதேவ சிகாமணிகின்னுட்டு பிரம்மாண்ட புராணம் இவனை கொண்டாடுறது. எல்லா தேவதைகளும் ஏதான ஒரு கஷ்டம்னா இவன் திருவடியிலேதான் வந்து உழறா. எல்லா தேவதைகளுக்கும் தெய்வமாக திகழ்பவன் இவன் ஒருவன் தான். எல்லா தேவதைகளையும் காப்பாற்றுகிற கவச்சமாக இருப்பவன் இவன் தான். எல்லோரும் இவன் தான் பாதுகாக்கிறான். எல்லா தேவதைகளினுடைய முடியிலும் கிரீட்டத்திலும் பதிக்கக்கூடிய வசந்த ஏற்றம் பெற்றவை இவனுடைய திருவடிகள் தான். அதாவது எல்லா தேவதைகளும் தங்களுடைய தலையாலே இவன் திருவடியில் வீழ்ந்து வணங்குகிறார்கள் அர்த்தம். அப்பேற்பட்ட சுவாமியினுடைய புஷ்கரணியானபடியினாலே சுவாமி புஷ்கரணின்னு ஒரு அர்த்தம் இதற்கு. இத்தனை பெருமையுடைய இந்த சுவாமி புஷ்கரணிக்கே சுவாமியானவன் இந்த ஸ்ரீனிவாசன். அதனாலே இந்த புஷ்கரணியினுடைய சம்பந்தத்தை இட்டு இந்த திருநாமம் வந்தது. மேலும் இந்த சுவாமி புஷ்கரணி தீர்த்தம் என்ன? சாக்ஷாத் பகவானுடைய நித்தியவாசஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்திலே பிரவகிக்கிற விரஜா நதியே இங்கு சுவாமி புஷ்கரணியாக மாறியது.
ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய தடாகமான ஐரம்மதியம்னு சொல்லக்கூடிய சரசே இங்க சாமி புஷ்கரணியாக இருக்கிறதுன்னு புராணம் கொண்டாடுறது. திருவேங்கடமுடையான் மூலவர் இருக்கிறாரே, அவர் திருவடிகளின் கீழே விரஜாநதியானது பிரவகித்துக் கொண்டிருக்கிறதுன்னு புராணம் சொல்றது. அப்படி பிரவகிக்கிற தீர்த்தமானது சுவாமி புஷ்கரணியிலே வந்து சேர்றதுன்னு புராணம் சொல்றது. அது போக ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடிய கிரீடா பர்வத்தத்தை கருடன் இங்க எழுந்துருளை பண்ணி கொண்டு வைத்தார், அதுதான் திருமலை அப்படின்னும் புராணம் கொண்டாடித்து. அப்படி எழுந்துருளை பண்ணி கொண்டு வருகிற போது அங்க இருக்கக்கூடிய ஐரம்மதியம் என்கிற சரசையும் பெருமாள் பிராட்டி அதிலே ஸ்நானம் பண்ணி லீலைகள் பண்ணுவதற்காக எடுத்துக்கொண்டு வந்தார். அந்த சரஸ் தான் இங்க சுவாமி புஷ்கரணியா திகழறது அப்படின்னுட்டும் புராணம் இப்படி பல விதங்கள்ல கொண்டாடுறது. அப்படி ஸ்ரீவைகுண்ட தீர்த்தமாக இந்த லோகத்திலே கிடைக்கக்கூடிய சாமான்யமான தீர்த்தம் போல் அல்லாமல் வசந்த தீர்த்தமாக இது இருக்கிறது. இப்படி பல பெருமைகளை உடையது சுவாமி புஷ்கரணி. இதனுடைய பெருமையை சொல்கிற புராணம், தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் பானாத் ஸ்மரணாத் சர்வசித்திதா ஸ்நானாதிஷ்ட பிரதாச்சேமி கிமு வக்தவ்ய மஞ்சசா அப்படின்னு கேள்வி கேட்கிறது. இந்த சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தம் ஆடினால் மட்டுமல்ல, இதை தர்சனம் பண்ணினால் கண்ணாலே பார்த்தாலும் கூட போதும், ஸ்பர்ஷனாத்து அது நம்ம மேல பட்டாலோ நாம் அதை போய் தொட்டாலோ கூட போறோம், பானாத்து வயத்துக்கு ஷாட்டாலும் சரி, இல்ல ஸ்மரணாத்து இது எதுவுமே பண்ண முடியல இருந்த இடத்துல இருந்து சுவாமி புஷ்கரணியை தியானம் பண்ணிக்கிறேன், இல்ல சுவாமி புஷ்கரணின்னு சொல்றேன் அப்படின்னாலும் கூட எல்லா பலன்களையும் தரும், பாபங்கள் எல்லாம் போகும், ஐஸ்வர்யம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்கிற போது இதிலே மூழ்கி முறைப்படி ஸ்நானம் பண்ணவனுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்பதிலே என்ன சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்து புராணம் கேட்கறது. அதனாலே இந்த புஷ்கரணிக்கு சென்று ஸ்நானம் பண்ண முடியாதவா, இது நடச்சிருந்தாலோ இதனுடைய திருநாமத்தை சுவாமி புஷ்கரணின்னு சொன்னாலோ கூட போதும், எல்லா பாவங்களும் போய்விடும் அப்படின்னு புராணத்திலே இதற்கு பிரசித்தி. அப்பேற்பட்ட வசந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே இந்த பூலோகவாசிகளினுடைய நன்மைக்காக லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக எம்பெருமான் பிராட்டியோடைய கூட நித்திய சாநித்தியம் பண்ணிக்கொண்டு அங்கே வசித்துக் கொண்டிருக்கிறான். எப்படி வந்தான் இந்த பெருமாள்? மாயாவி பரமானந்தம் தியக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமையா சக மோதத்தே என்று பிராட்டியோடு கூட சேர்ந்து இந்த சுவாமி புஷ்கரணி கரையிலே வசிக்க வேண்டும் என்கிற ஆசையினாலே ஸ்ரீவைகுண்டத்தை கூட தியாகம் பண்ணிட்டு வந்தானாம். அப்படி சர்வ சுவாமியான பெருமாளுக்கே இந்த சுவாமி புஷ்கரணி கரையில அத்தனை ஆசை, அதனால பெருமாளே விரும்பி வந்து சேர்கிறபடியான ஏற்றம் பெற்றது இந்த சுவாமி புஷ்கரணி கரை. அதற்கு காரணம் சுவாமி புஷ்கரணியுடைய மகிமை. அதனால அந்த வசந்த சுவாமி புஷ்கரணி இருக்கு பாருங்க, அதன் கரையிலே பிராட்டியோடு நித்தியவாசம் பண்ணக்கூடியவனான திருவேங்கடமுடையானுக்கு நமகா அப்படின்னுட்டு சுவாமி புஷ்கரணி கரையில் வசிப்பவனான ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சுவாமி புஷ்கரணியை முன்னிட்டு அதனுடைய சம்பந்தத்தை ஏறிட்டு பெருமாளுக்கு இந்த நாமாவளி அமைந்திருக்கிறது. இதனாலதான் பிரதிவாதி பயங்கர மன்னன் சுவாமியும் ஸ்ரீனிவாச மங்கலத்திலே ஸ்ரீவைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரிணி தட்டே ரமயாரமமானாய வேங்கடேசாய மங்களம். ஸ்ரீவைகுண்டத்தில் கூட விரக்தி ஏற்பட்டது எதனாலே? இந்த சுவாமி புஷ்கரணியை பார்த்து, அதனுடைய கரையிலே இருக்கக்கூடியதான அந்த மலையினுடைய அழகை பார்த்து, இந்த தீர்த்த கரையிலே இந்த மலையிலே வசிக்க வேணும் என்கிற ஆசையினாலே உந்துதலினாலே ஸ்ரீவைகுண்டத்திலும் கூட விரக்தி ஏற்பட்டு வருகிறான் என்றால் இந்த சுவாமி புஷ்கரணியினுடைய மகிமையை நாம் உணர்வினாலே தான் தெரிந்து கொள்ள வேண்டும், வார்த்தையால் வர்ணிக்க முடியாது. அப்படி சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே இருக்கக்கூடிய ஆசையினாலே பிராட்டியோடு வந்து நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிற வெங்கடேசனுக்கு மங்களம் உண்டாகுக அப்படின்னு கொண்டாடுற. சரஸ்வாமி தட்டீஜுஷே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனி நான் உன்னை என்றும் விடேனே ஆழ்வாரும் பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.